அனைவருக்கும் வணக்கம். இப்போ டாபிக் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து ஐயா ஜீவமணி ஐயா நான் யார் தலைப்பில் பேச போகிறாங்க. இதுக்கு அப்புறம் வந்து ஐயா விரும்பி கேள்வி பதில்கள் நினைப்பேன். ஸோ டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நான் ஜீவமணி ஐயாவை பேச அழைக்கிறேன். வாங்க ஐயா ஜீவமணி. வணக்கம் பாபுலால் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். நாம் வந்து ஞான முகாமினுடைய இரண்டாம் நாள் மூன்றாவது செஷனில் நம்ம உட்கார்ந்துருக்கோம். இது வந்து நான் யார் அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முகாமுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஞானம்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு விடுதலையில் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது தான் நம்முடைய நோக்கம். ஃபர்ஸ்ட் செஷனில் நான் யார் அப்படிங்கிறது, ஃபஸ்ட்டு செஷனில் ஞான புரிதல் அப்படிங்கிற டாப்பிக்கில் பகவத்தையா வந்து பேசினாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். அடுத்ததான் வந்து அகம்புறம். இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டாவே ஒட்டுமொத்த வேலையுமே நமக்கு அங்கே முடியுது, எந்த வேலையுமே இல்லை. அந்த ரெண்டு சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் மீதி எல்லாம் வெவ்வேறு கோணத்தில் நம்ம பார்க்குறோம். சிந்தனையும் சிந்தித்தல், அப்புறம் வந்து தீய பழக்கங்கள்ந்து விடுபடுவது எவ்வாறு, இப்படி வந்து ரெண்டு மூணு கோணங்களில் பார்க்குறோம். அப்படி ஒரு கோணம் தான் இந்த நான் யார் அப்படிங்கிற இந்த ஒரு ஆஸ்பெக்ட். ஆன்மீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விசாரம் அப்படின்னா அந்த நான் யார்னு சொல்லலாம். இதை கையில் எடுக்காதவங்களே கிடையாது இந்த ஒரு கேள்வியை. நீங்கள் இந்த வகுப்பை கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கவனமாக உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஆங்கிள்லையும் நம்ம புரிஞ்சுக்கும் போது இந்த ஞான புரிதலில் சந்தேகம் வருவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாயிடும், இல்லாமையாக கூட போயிடும். இல்லை, நமக்கு வந்து மிக மிக முக்கியமானது ஞான புரிதலும் அகம்புறமும், அதில் தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா போதும். இதெல்லாம் மேற்கொண்டு அதில் சந்தேகம் வரவங்களுக்கு இந்த நான்யார் ஆங்கிளில் சொல்லும்போது அந்த சந்தேகமும் இல்லாமல் போயிடும். அதுக்காக தான் இந்த ஆங்கிள் நாம் இப்போ அணுகிறோம். அதனால் இந்த வகுப்பை நீங்கள் முழுமையாக உள்வாங்குங்க. நானும் என்னால் எந்த அளவு இதை விளக்க முடியுமோ அந்தளவு உங்களுக்கு விளக்கணுங்கிறதுக்காக தான் இது வந்திருக்கேன். இதை நீங்கள் வந்து நல்லா கவனமாக கவனிச்சிங்கன்னா இதுவும் சாதாரண விஷயமாக தான் மாறிடும். இப்போ இந்த விஷயத்தை கையெடுத்தவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரமண மகரிஷி கூட தன்னுடைய உபதேசத்தினுடைய சாரமாக இந்த கேள்வியை வச்சிருக்கார். அது மட்டும் இல்லை, ஜே கேவும் இந்த கேள்வியில் த அப்சர்வர் இஸ் த அப்சர்வ்டுன்னு காண்பவனே காணப்படும் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான்யாருக்கு ஒரு உணர்வு, அந்த நான்யாருங்கிற உணர்வோடு அணுகிறார் அந்த இதுக்கு. இப்போ இந்த கேள்வியை நமக்கு நாம கேட்டுக்கிட்டா நமக்கு என்ன பதில் கிடைக்கும், இந்த கேள்வி எதுக்குன்னு நம்ம பார்த்தோம். இந்த கேள்வியின் மூலமாக நாம் வந்து புரிதலை சந்தேகம் இல்லாமல் புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும்னு நம்ம சொன்னோம். இந்த கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்கிட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நம்ம எல்லாருக்கும் உங்ககிட்ட நீங்கள் கேட்குறோம் அப்படின்னா என்ன பேசுவோம்? நான் யார் அப்படின்னு கேட்டோம்னா, நாம் ஒரு சராசரி மனிதன், என் குடும்பத்தில் நான் ஒரு உறுப்பினர், ஒரு தொழிலை செய்து ஓரளவு சம்பாதித்து வாழக்கூடிய ஒரு சராசரி மனிதன் தான் கூறுவோம். சராசரி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை இன்ப துன்ப உணர்வுகளும் நமக்கு ஏற்படுது. சராசரி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை இன்பத்தின் உணர்வு ஏற்படுது. ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு உயர்ந்த எண்ணம், தாழ்ந்த எண்ணம், அவ எல்லா வகையான உணர்வுமே நமக்கு வெளிப்படுது. இதுதான் நடைமுறை உண்மை. ஆனா வேதங்கள்லாம் என்ன சொல்லுது, ஆன்மீகத்துல உள்ள மகான்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளை வந்து இப்படி சொல்லாம அவங்க கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாங்க. நீ ஒரு சராசரி மனிதனே அல்ல, இன்ப துன்பங்களிலும் ஆசாபாசங்களிலும் கட்டுப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு அற்பமான மனிதன் அல்ல, பிறந்து வாழ்ந்து உண்டு உறங்கி இறந்து போகக்கூடிய மனிதன் அல்ல, வேதங்களும் இந்த நாம் என்னும் உணர்வை எப்படி சொல்லுது அப்படின்னா, அகம் பிரம்மாஸ்மி, அதாவது நமது அகம்தான் பிரம்மமா உள்ளது, தத்துவமசி, இது வந்து சாம வேதத்துல நீ அதுவாக இருக்கிறாய், பரம்பொருளே நீயாக இருக்கிறாய் இப்படி சொல்றாங்க. அதாவது வேதங்கள் என்ன சொல்லி, நீ சுத்த ஆன்மா, நீ பிரம்மஸ்வரூபம், இப்படிலாம் வந்து சொல்றாங்க.
மனது நீ வந்து மனதல்ல உடல் அல்ல இதெல்லாம் கடந்த உன்னுடைய நிஜ சுரூபம் வந்து ஆன்மா அப்படின்லாம் எல்லாருமே சொல்றாங்க. நாம வந்து வெறும் நம்ம உடலே நம்ம அந்த மனம்தான் நானு நினைச்சிட்டு இருக்கா வெறும் கனவுதான், இது கலைஞ்சா உன்னுடைய நிஜ சுரூபம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆன்மாவுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாதுன்னா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நமக்குள்ளார ஒரு ஆர்வத்தை வந்து ஏற்படுத்துது. இது என்னடா இப்படி சொல்றாங்களே, அப்படின்னா இந்த ஆன்மானா என்ன அப்படின்னு பார்க்கலாங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுது. அப்படி இருந்தாலும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறோம், எத்தனையோ பிரச்சனை எதிர்கொள்றோம். இந்த பிரச்சனையெல்லாம் விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் போட்டி, பொறாம, கலவரங்கள், வன்முறைகள், ஏமாற்றம் எல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் எதிர்கொண்டுதான் வாழ வேண்டியதா இருக்குது. ஆனா சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது, நீ ஆன்மான்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது எல்லாத்துலேருந்து விடுபட்டுருவாங்குது. ஒரு நிஜஸ்வரூபம் ஆன்மாதான் அப்படின்னு சொல்லுது. வேதத்துல ஒரு சின்ன ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கர்ப்பமான சிங்கம் என்ன பண்ணுதான், ஆட்டு மந்தைக்கு வாய்ஞ்சு உள்ள போகும்போது அதை அறியாம ஒரு சிங்கக்குட்டியை ஈன்றுட்டு போயிடுது. ஆட்டு மந்தையில வந்து குட்டியை போட்டுட்டு போயிடுது. அந்த சிங்கக்குட்டியை என்ன பண்ணுது, ஆடோட ஆடா வந்து வளர்ந்து தானும் ஒரு ஆடுவே நினைச்சு வளர்ந்துட்டு இருக்குது. அந்த மந்தைக்கு வேற ஒரு சிங்கம் ஒரு தடவை வரும்போது இந்த சிங்கக்குட்டியை பார்த்துட்டு தூக்கிட்டு போயிடுது. தூக்கிட்டு போய் அந்த சிங்கக்குட்டி பயப்படுது, தன்னை ஆடா நினைச்சுக்கிட்டு சிங்கக்குட்டிகிட்ட மாட்டிக்கிட்டோமேனு பயப்படுது. அப்ப அந்த சிங்கம் சொல்லுது, நீ ஆடல்ல, நீயும் சிங்கம் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு உபதேசம் பண்ணுது. இப்படி வந்து நமக்கு பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்லுது, நீ வந்து இந்த உடல் அல்ல, இந்த மனம் அல்ல, நீ வந்து அழிவற்ற ஆன்மான்னு சொல்லி நமக்கு சொல்லுது. இதே மாதிரி இன்னொரு கதையும் இருக்குது ஆன்மீகத்துல. அதாவது ஒரு அரண்மனையில வந்து திருடங்க வந்து ராஜாவுடைய குழந்தைய கடத்திட்டு போய் ஒரு பெரிய காட்டில் வந்து போட்டு போயிடுறாங்க. அந்த காட்டில் இருக்கக்கூடிய வேடவர்களால் அந்த இளவரசன் வளர்க்கப்படுறான். மறுபடியும் ராஜா வந்து ஒரு நாளைக்கு அப்புறம் வேட்டைக்கு போகும்போது அந்த இளவரசனை அங்கே பார்க்குறான். பார்த்துட்டு அவனுடைய அங்க அடையாளத்தை வச்சுட்டு இவன் வந்து வேடுவினத்தை சேர்ந்தவன் அல்ல, இவன் வந்து இளவரசன் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காணப்படுறான். அது மாதிரி ஏதோ நாமெல்லாம் வந்து மனசல்ல, உடல் அல்ல, ஆனந்த சொரூபமான ஆன்மா அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்குது. இந்த வேதத்துல உள்ள கதைகளும் வேற வருது. ஆனா இது நடைமுறையில சாத்தியமா, நாம வந்து ஆன்மாங்கிறத நம்மளால உணர முடியுமா? இப்ப எதை வச்சு உணர்றது? நமக்கு பாத்தீங்கன்னா இந்த உடல் இருக்குது, மனசு இருக்குது. உடல்ல ஐம்பொறிகள் மூலமா தான் நம்ம எல்லாத்தையுமே உணர்றோம். இந்த ஐம்பொருள் கண், காது, மூக்கு, செவி, இதன் மூலமா தான் எல்லாத்தையும் உணர்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப இந்த ஆன்மாவை நம்ம எப்படி உணர்றது? எதன் மூலம் நம்மளுடைய ஆன்மாவை நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? ஆன்மீக சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, உடலாலையும் மனசாலையும் ஆன்மாவை அறியவே முடியாது, புலன்களும் அறிவும் ஆன்மாவை அறிவதற்கு உதவாது அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லிடுச்சு. அப்ப சாஸ்திரம் வந்து எப்படிதான் நம்ம ஆன்மாவை அறியறது? ஆன்மா வரிஞ்சோம்னா நம்முடைய கஷ்டமெல்லாம் போயிடுங்கிறோம். ஆன்மா வரையிறதுக்கான வாய்ப்பு என்ன, என்ன சாதனை இருக்கு? அப்புறம் வேதங்களே சொல்லுது எப்படி அறியலன்னா, ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிக அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள்லாம் சொல்லுது. இது என்ன, அது புதுசா இருக்குது. ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை எப்படி அறியுது? ஆன்மாவினாவே என்னன்னு நமக்கு தெரியல. ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறினா எப்படி அது நமக்கு புரியவே இல்லை பார்த்தீங்களா. ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குதுங்க. ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் காணாம போயிட்டார். அவர் எங்க எல்லாம் தேடி பாக்குறாங்க, எங்கேயும் கிடைக்கல. கடைசியா சரி போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்ட்டு மீதி எல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தர் காணோம், நாலு நாள் ஆகுது காணும் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவரும் எல்லாம் விசாரிக்கிறாரு, எல்லா வகையும் விசாரிக்கிறாரு. விசாரிச்சுட்டு அவர் எங்க போய் கடைசியா எங்க போனார்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ஒருத்தர் சொல்றாரு, ஒரே ஒருத்தருக்கு தெரியுங்க அப்படிங்கிறாரு. யார் அவரு அப்படிங்கிற, ஆனா அவரு இப்ப எங்க இருக்கிறாருன்னு தெரியல, அவரு தான் இந்த காணாம போனவர்னு அவங்க சொல்றாங்க. என்ன ஆகும் பாருங்க.
அந்த மாதிரிதான் சாஸ்திரம் என்ன சொல்லுது, ஆன்மாவை எப்படி அறிஞ்சிக்கணும் அப்படின்னா ஆன்மாவை கொண்டே ஆன்மாவை அறிகன்னு சொல்லுது. சரி, சாஸ்திரம் அப்ப பொய் சொல்லுதா அப்படின்னு பார்த்தோம்னா சாஸ்திரங்கள் வந்து பொய் சொல்லலை, அது சொல்றது சத்தியமான உண்மைதான். இது வந்து ஒரு அப்சல்யூட் ட்ரூத் தான், இது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆன்மாவை கொண்டுதான் ஆன்மாவை அறிய முடியும். நம்ம உடலை கொண்டோ மனதை கொண்டோ நம்ம அறிய முடியாது. ஓகே, அப்படி ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறியறதுனால என்ன நமக்கு லாபம், இந்த வாழ்க்கைக்கு எந்த வகையில உபயோகமா இருக்கும், இந்த ஆய்வு தேவையா? சரி, இப்ப கேள்வி என்னன்னா இந்த நான் யார் அப்படிங்கிற கேள்வியை கேட்கறது யார்? இப்ப இந்த ஆன்மா கேக்குதா இல்ல இந்த உடல் கேக்குதா இல்ல இந்த மனசா, எது வந்து நான் யாருன்னு கேக்குது? நம்முடைய மனம்தான் இந்த கேள்வியை கேக்குது. இப்ப நான் யார் அப்படிங்கிற கேள்வி கேட்கறது நம்முடைய மனம்தான். இப்ப ஒரு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், மனதிற்கும் ஆன்மாவுக்கும் என்ன சம்பந்தம்? இப்ப ஆன்மான்னு ஒன்று எடுத்துட்டோம்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து வச்சிருக்காங்க. ஆன்மானா என்னங்கன்னு கேட்டா ஆன்மாவை அறிதல், ஆன்ம சாட்சாத்காரம் அடையணும்னு எல்லாருமே முயற்சி பண்றாங்க. ஆனா ஆன்மானா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா? தெரிஞ்சாலே நம்ம வந்து அடைகிறது எப்படி இல்லை உணர்றது அப்படிங்கிற இதுக்கு போக முடியும் நம்மளால. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கருத்து வச்சிருக்காங்க. சாஸ்திரம் என்ன சொல்லுது, வேதங்கள் என்ன சொல்லுது, ஆன்மானா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அதுக்கான விளக்கம் கொடுக்குறேன். சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய மனசுக்கு வந்து சுய ஒளிங்கிறதே கிடையாது. நம்ம மனசுங்கிறது சுய ஒளி இல்லாதது தான் நம்முடைய மனசு. சுய ஒளி அப்படிங்கிறது இப்போ உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு சூரியன் வந்து என்னது சுய ஒளி உடையது. சூரியனுடைய ஒளிக்கு காரணம் அதனுடைய சுய ஒளி தான். சந்திரன் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு என்ன ஒளி காரணம், சூரியன்லிருந்து விழக்கூடிய ஒளி தான், சந்திரனில் படக்கூடிய ஒளியை தான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதுதான் நிலா ஒளி, நில ஒளின்னு நம்ம சொல்றோம். சூரியன் வந்து சுய ஒளின்னு சொல்றோம். சூரியனுடைய சந்திரன் மேல விழக்கூடிய ஒளியை தான் அதை நம்ம வந்து நிலவு ஒளின்னு நம்ம சொல்றோம். இப்ப இது மாதிரி நம்ம மனசுல வந்து சுய ஒளிங்கிறது இல்லை, இது வந்து ஒரு பிரதிபலிப்பு தான் அப்படிங்கிற மாதிரி வேதங்கள் சொல்லுது. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனுடைய ஒளி வந்து எவ்வளவு இருக்கு, அந்த சூரியனுடைய ஒளியில ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் சந்திரன்ல பிரதிபலிக்குது. சந்திரன்ல படக்கூடிய சூரிய ஒளி மட்டும்தான் சந்திரன் பிரதிபலிக்குது. அது மாதிரி இந்த பிரம்மம் வந்து எங்கேயும் நீக்க மர நிறைஞ்சிருக்குது. அது நம்ம மனசுல என்னவா இருக்கு அப்படின்னா அதுதான் நம்முடைய மனசுல பிரதிபலிக்கும் போது ஒரு சுத்த சைத்தன்யமா, அது வந்து ஒரு ஆன்மாவா இருக்கு. அதைத்தான் நம்ம ஆன்மான்னு நம்ம சொல்றோம். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு படம் காட்டுறேன் பாருங்க. அன்பர்கள் மீடியா மியூட் பண்ணா நல்லா இருக்கும். பாலசுப்ரமணியம் பிரம் தண்டபாணி, பாலசுப்ரமணியம் தண்டபாணி, பாலசுப்ரமணியம் தண்டபாணி மீட் பண்ணுங்க. அவரு எங்கேயோ இருக்காரு. உங்களுக்கு படம் தெரியுதா? தெரியும். ஓகே ஓகே. இப்ப தெரியுதா உங்களுக்கு? இல்ல இப்ப இல்ல, நீங்க சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டீங்க. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். இப்ப தெரியும் நினைக்கிறேன். இப்ப தெரியுது. ஓகே ஓகே. இந்த படம் தெரியும் பாருங்க. சூரியனுடைய ஒளியினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதி அந்த சந்திரனில் பட்டு பிரதிபலிக்குது. சூரிய ஒளியுடைய ஒரு பகுதியே சந்திரனின் பிரதிபலிக்கிறது. மனதிற்கு சுய ஒளி கிடையாது. சந்திரனில் படக்கூடிய சூரிய ஒளி போலதான் நம் மனதில் செயல்படக்கூடிய பிரம்மம்
நம் மனதோடு தொடர்புடைய பிரம்மத்தை தான் நம்ம ஆன்மான்னு சொல்றோம். நம் மனம் நம்ம மனசுக்கும் பிரம்மத்துக்கும் என்ன தொடர்புனா அந்த ஆன்மா தான் தொடர்பு. இந்த ஆன்மாவினுடைய வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா எண்ணங்கள், உணர்வுகள், அனுபவங்கள் எல்லாமே ஆன்மாவினுடைய வெளிப்பாடு தான். எண்ணங்கள், உணர்வுகள், அனுபவம் எல்லாமே நல்லா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அடுத்து பாருங்க, இன்னொரு உதாரணம் எடுத்துக்கோங்க. இப்ப கடல், ஒட்டுமொத்த கடல் இருக்குன்னு வச்சுங்களேன், அதை பிரம்மமா வச்சுக்கிட்டான் அப்படின்னா ஒரு படகு இருக்குது. படகு கடலோட ஒரு சிறு பகுதியில தான் மேந்துட்டு இருக்குது. அந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த சிறு இந்த பிரம்மத்தினுடைய சிறு பகுதியை தான் நம்ம ஆன்மா, கூடஸ்தான், சாட்சி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறோம். இது எப்பயுமே நம்ம இருக்கக்கூடிய இந்த ஆன்மா வந்து பரிசுத்தமாக தான் இருக்கு. அதில் எந்த ஒரு களங்கமும் இல்லை, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சுத்த சைத்தன்யமா இருக்கு அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். இப்ப ஆன்மாவில் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டோம். இப்போ ஆன்மாவை உணர முடியுமா அப்படின்னா வெளிப்பாடை கொண்டு நம்ம ஆன்மாவை உணர முடியுமா? வெளிப்பாடுங்கிறது எப்படி ஒரு மூலத்தை எப்படி உணர்றது? அதுக்கு வாய்ப்பே இல்லை பார்த்தீங்களா. இப்ப இந்த லைட் தான் ஆன்மான்னு வச்சுக்கிட்டோம்னா அதுல இருந்து வரக்கூடிய ஒளி இதை வந்து மனம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மனம் எப்படியும் வந்து இந்த மன இந்த இந்த ஒளியால இந்த லைட்டை வந்து உணர முடியுமா? விளக்கு தான் ஆன்மா. அந்த விளக்கிலிருந்து வரக்கூடிய ஒளி தான் நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாமே. அப்ப நம்ம இந்த மனதை கொண்டோ அறிவை கொண்டோ மனதுக்கும் அறிவுக்கும் மூலமான ஆன்மாவை உணர முடியுமா? அது எப்பயுமே சாத்தியமே இல்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இதுக்கு அடுத்து நம்ம போறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். அப்ப வேதங்கள் அப்படி சொல்லுது, ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிக அப்படின்னு சொல்லுது. ஆனா நம்முடைய மனதும் நம்முடைய உணர்வுகள் எண்ணங்களை கொண்டு நம்ம அறிவை கொண்டு நம்ம ஆன்மாவை உணர முடியாது. அதுதான் உண்மை. இன்னும் சொல்லணும்னு விளக்கமா சொல்லலாம், உதாரணத்தோட சொல்லலாம் அப்படின்னா, கரண்ட் இருக்குங்க, மின்சாரம், மின்சாரத்தில் இயங்கக்கூடிய எத்தனையோ இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அந்த மின்சாரத்திலிருந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒரு நம்ம வந்து ஒரு ரேடியோ இருக்குன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? சப்தமா வெளிப்படும், லைட்ல வெளிச்சமா வெளிப்படுது. ஒரே மின்சாரம் தான் ஒரு சாதனத்துல ஒளியாக இன்னொரு சாதனத்துல வெளிச்சமாக வெளிப்படுது. அதுவே ஹீட்டரை பாருங்க, வெப்பமா வெளிப்படுது. இன்னொன்னு சில்லுன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ளார குளிரா வெளிப்படுது. நமக்கு மின்சாரம் வெளிப்படையா தெரியுமா? தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுவும் ஒரு சாதனத்தின் வழியாகத்தான் இது வெளிப்படுது. சரி, இந்த வெளிப்பாடை வச்சுக்கிட்டு நம்ம மின்சாரத்தை புரிஞ்சுக்க முடியுமா? இந்த வெளிப்படுறது என்ன வெளிப்படுது? சப்தம், வெளிச்சம், வெப்பம், குளிர், இதுதான் மின்சாரத்தினுடைய சாதனத்திலிருந்து வெளிப்படுது. இதை வச்சுக்கிட்டு நீங்க அந்த ஒரு சப்தத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து மின்சாரத்தை அறிஞ்சீங்கன்னா ஒரு சப்தத்தின் அவசியமா தான் புரிஞ்சுக்குவோம். சோ சப்தத்தின் முடிவுக்கு தான் இந்த கரண்ட் இருக்குதோ அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு இல்லைன்னா ஒரு ஹீட்டை வச்சு புரிஞ்சோம்னா என்ன நினைப்போம்? அது ஹீட் அம்சம் உடையதோ அப்படின்னு நினைச்சுக்குவோம். ஆனா உண்மையான மின்சாரம் அப்படியா இருக்கு? இந்த விளைவுகளுக்கான காரணம் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இன்ஸ்ட்ருமெண்ட் இயக்கிறது தான் மின்சாரம். அது மாதிரிதான் நம்ம வந்து ஆன்மாவை வந்து அதனுடைய வெளிப்பாடை தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நமக்கு வெளிப்படுற அந்த மனம், அறிவு எல்லாமே ஆன்மாவினுடைய வெளிப்பாடு தான். இதை வந்து நம்ம இதை வச்சு நம்மளால புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இங்க அதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். எப்பயுமே ஆன்மா வந்து சுத்தமா தான் இருக்கு, பரிசுத்தமா தான் இருக்கு, அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. இங்க பிரச்சனையான அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் இந்த கேள்விக்கு வருவோம். நம்ம ஆன்மாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு பார்த்துட்டோம். அது எப்பயும் தூய்மையா தான் இருக்கு, அதுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆன்மா நீரில் நினையாது, நெருப்பில் வேகாதுன்னு சொல்றாங்க. சரி, பிரச்சனை எங்க இருக்கு? இப்ப பார்க்கலாம், ஒரு உதாரணத்தின் மூலமா பார்க்கலாம்.
நம்முடைய பிரச்சனை எல்லாம் நம்முடைய மனதில் தான் உள்ளது, நம்முடைய அனுபவத்தில் தான் பிரச்சனை உள்ளது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன். ஒரு சினிமா தியேட்டர்ல ஸ்கிரீன் இருக்கு, அதுல படம் ஓடுது. படம் ஓடுறதுனால, படம் ஓடுறதுக்கு முக்கிய காரணம் வந்து ஸ்கிரீன் தான். அந்த ஸ்கிரீன்ல நம்ம வந்து படம் பார்க்கும்போது ஸ்கிரீன் நமக்கு தெரியுமா? ஸ்கிரீன் இல்லைனா படமே தெரியாது. ஆனா நம்ம வந்து அந்த காட்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறோமே தவிர அந்த ஸ்கிரீனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படியா? பாபுலா சார் சொல்றாரோ இல்ல என்னது சார்? ஆடியோ கொஞ்சம் கிளாரிட்டியா வரும். சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுங்கறாங்க சார். அப்படியே இருக்கும். இல்ல எனக்கு கிளியரா இருக்கு. யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் சொல்றாங்க, மத்தபடி ஜெனரலா வேணா கேட்டு பார்க்கலாம். ஆடியோ கிளியரா இருக்குங்களா? நாட் கிளியர்ங்கிறது ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. நாட் கிளியர். நாட் கிளியர் யாருமே தூக்கல. கிளியர் ஆனந்த் குரம்பெட் கொடுத்திருக்காரு. நாட் கிளியர் சிவகுமார் கொடுத்திருக்காரு. அவர் அன்மியூட் பண்றான், என்னன்னு கேட்போம். ஒரே ஒருத்தர் தான் வந்திருக்காரு. நிறைய பேர் கிளியருங்கறாங்க. நீங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. ஓகே, ப்ரொசீட் சார். ஓகே சார், நம்ம தொடருவோம். இப்ப நம்ம பார்த்தோம், ஒரு சினிமா தியேட்டர்ல அந்த மூவி ஓடுறதுக்கு வந்து அடித்தளமா இருக்கிறது அந்த ஸ்கிரீன் தான். ஸ்கிரீனுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. பிரச்சனை அந்த காட்சியில தான். காட்சியில தான் வில்லன் வரா, ஹீரோ வரா, அங்க ஃபைட் நடக்குது, பிரச்சனை எல்லாமே. அது மாதிரி நம்முடைய பேஸ், நம்முடைய வந்து அடித்தளம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது ஆன்மாதான். ஆன்மாவினுடைய வெளிப்பாடு தான் எல்லாமே. அப்ப இந்த வெளிப்பாடான மனசுல தான் பிரச்சனை இருக்கே தவிர ஆன்மாவோட எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்ப இந்த மனசுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாக்குறது தான் நம்முடைய வேலையா இருக்கு. நம்ம வந்து ஸ்கிரீன்ல எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்னு பார்த்துட்டோம். இதையும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்லைடு மூலமா காட்டுறேன், பாருங்க. ஷேர் ஸ்கிரீன் கொடுங்க. இப்ப தெரியுதுங்களா? தெரியுது. இந்த ஸ்கிரீன் தான் நம்ம ஆன்மா எடுத்துட்டோம்னா வரக்கூடிய காட்சியில தான் பிரச்சனையே இருக்க தவிர ஸ்கிரீன்ல பிரச்சனையே கிடையாது. இது பாருங்க, ஸ்கிரீன்ல வந்து இங்க வந்து ஸ்கிரீன்ல சண்டை நடக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது, எல்லாமே வந்து அந்த காட்சியில தான் இருக்கே தவிர ஆன்மாவில ஒருபோதுமே பிரச்சனை என்பது கிடையாது. சரி, இப்ப நம்ம என்னன்னா, இப்பதான் நம்ம வந்து எங்க பிரச்சனையும் அங்க வந்திருக்கிறோம். நம்முடைய அனுபவத்துல தான் பிரச்சனைன்னு பார்த்தோம்.
நம்ம வந்து அனுபவ ரீதியா உணர்வு ரீதியா நாம் யார் அப்படிங்கறத நாம் பார்க்கலாம். இப்போ உங்ககிட்ட நம்முடைய மனசுல வந்து நம்ம உணர்வு ரீதியா நாம யாரா இருக்கிறோம் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியா கேக்குறேன். இந்த நான் யார் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உணர்வு ரீதியா நம்ம யாரா இருக்கோம்? நம்ம யாருன்னு நம்ம ஃபீல் பண்றோம் அப்படிங்கறத ஒரு ரெண்டு மூணு பேர் சொன்னீங்கன்னா கூட போதும். நாம சொல்லிட்டோம், நீங்க உங்க பதில் வந்து ஆன்மாங்கிறது வரக்கூடாது, ஏன்னா வந்து அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆன்மா பிரம்மம் இதெல்லாம் விடுங்க, உணர்வு ரீதியாக நாம யார் இதை நம்ம கண்டுபிடிச்சாதான் நாம வந்து அதுல என்ன பிரச்சனை இருக்குதுங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன் இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல மட்டும் கொஞ்சம் இதை கேட்கும் போது உங்களுக்கு டவுட் வந்தா கூட நீங்க குறுக்கிலேயே கூட நீங்க கேள்விகளை கேட்கலாம். ஏன்னா இதை தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கும் போது மட்டும்தான் நம்ம சந்தேகம் இல்லாம புரிதல் அடைய முடியும். அதனால நாம் யார், நாம் வந்து ஒரு பொருளை பார்க்கறோம், அந்த பொருளை பார்க்கும்போது என்ன வரும், நாம வந்து அந்த பொருள் வந்து பார்க்கப்படும் பொருள், அது பார்க்கிற நாம வந்து பொருளை பார்ப்போம்னு வரும். ஓகேங்களா? ஒரு அனுபவம் ஏற்படும் போது நாம் ஒரு அனுபவிப்போம்னு நம்மளை நினைக்கிறோம். அந்த வகையில இப்ப நீங்க யாரா உங்களை ஃபீல் பண்றீங்க எனக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு பேர் சொன்னா போதும். ஒருத்தர் கொடுத்திருக்காங்க அனுபவிப்பவன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரி, என்ன அனுபவிப்போன்? இப்ப எனக்கு வந்து ஒரு ரெண்டு பேர் கொஞ்சம் ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கூட நீங்க உங்க பதில சொல்லுங்க. இன்னொருத்தருக்கு பிள்ளைக்கு அப்பா மனைவிக்கு கணவன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே ஓகே, சரி. உங்க குடும்பத்துல எடுத்துட்டோம்னா நாம வந்து நம்ம அப்பாவை பார்க்கும்போது நம்மளை அறியாமலேயே மறைமுகமா நம்ம என்ன ஆயிடுறோம், மகனா மாறிடுறோம். நம்ம பிள்ளைகளை பார்க்கும்போது என்ன ஆகும், அவங்கள பிள்ளைங்கன்னு பார்க்கும்போது மறைமுகமா நம்ம என்ன ஆயிடுறோம், நம்ம வந்து தந்தையா மாறிடுறோம். நம்ம பார்க்கப்படும் பொருளுக்கு தகுந்த பார்க்கப்படுவோம்னா உள்ள மாறிட்டே இருக்கும். என்ன அனுபவம் வருதோ அந்த அனுபவத்திற்கு தகுந்த அனுபவிப்புனா நம்ம மாறிட்டு இருக்கோம். இப்ப அனுபவமும் அனுபவிப்பும் இணைந்துதான் ஒரு அனுபவமாவே இருக்கு, ரெண்டும் சேர்ந்தாலும் ஒரு முழுமையா இருக்கு. அனுபவம் இல்லாத அனுபவிப்பவன் தனியா கிடையவே கிடையாது, அதே மாதிரி அனுபவிப்பவன் இல்லாத அனுபவமும் தனியா கிடையவே கிடையாது. அனுபவமும் அனுபவிப்பவனும் இணைந்துதான் எல்லாமே இருக்காங்க. இப்ப இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஸ்கூல் லைஃப்ல பாருங்க, நமக்கு வந்து மார்க் வரும்போது நண்பர்களுக்கு நீ என்ன மார்க் வாங்கியிருக்கோம், நான் அவன் சொல்லுவான் நான் 45 வாங்கியிருக்கம்மா, நான் 35 வாங்கி பார்ல பாஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிறோம். இப்ப இந்த 35ங்கிறது எதை குறிக்குது, நண்பன் சொன்ன 45 மார்க்குங்கிறது எதை குறிக்குது? இந்த 45 35 எல்லாமே 100 to 45 100 to 35 குறிக்குது இல்லைங்களா? அது மாதிரிதான் எப்படி இந்த 100ங்கிறது மறைமுகமா இருக்கோ அது மாதிரி எந்த ஒரு அனுபவம் வரும்போதும் அனுபவிப்பவன் வந்து தாமா வந்துடுறான். அனுபவிப்பவன் இல்லாத அனுபவம் கிடையாது, எந்த அனுபவமா இருந்தாலும் சரி. இப்ப உங்ககிட்ட ஒரு செல்போன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய பொருள் வந்து செல்போன், நீங்க செல்போனே உடையவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப நான் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, நீங்க செல்போனை உடையவரா இருக்கிறதுனால உங்ககிட்ட செல்போன் இருக்கா, இல்ல செல்போன் இருக்கிறதுனால நீங்க செல்போனை உடையவரா இருக்கிறீங்களா? ஒரு லாஜிக்கான கேள்வி. உங்ககிட்ட செல்போன் இருக்கு, செல்போன் இருக்கிறதுனால உங்களை நான் என்ன சொல்றேன், நீங்க செல்போனே உடையவர்னு நான் சொல்றேன். உங்களுடைய பொருள் செல்போன் சொல்றேன், செல்போன் கையில் இருக்கிறதுனால நீங்க செல்போனை உடையவரா இருக்கிறீங்களா, இல்ல நீங்க செல்போனை உடையவரா இருந்ததுனால உங்க கையில் உங்ககிட்ட போன் இருக்கா, இதுதான் என்னுடைய கேள்வி. ரெண்டு பேரும் பேச சொல்லுங்க, ஏன்னா இந்த இந்த செஷனை பொறுத்தவரையிலும் நீங்க தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ஒரு இன்ட்ராக்ஷனா இருந்தா மட்டும்தான் நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஒரு லாஜிக்கான கேள்வி தான் கேட்டிருக்கேன், நீங்க ஓப்பனா பேச வந்தாதான் உங்களுடைய புரிதல் வந்து ஸ்ட்ராங் ஆகும். மதனீஷ் கண்ணா வந்திருக்காங்க.
அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. போத் ஆர் கனெக்டட் அப்படின்றாங்க ஒருத்தர். உமா கண்ணா பேசுங்க. மாலை வணக்கம். இந்த கேள்விக்கு செல்போன் கையில் இருக்கிறதுனால தான் அதை அதில் அதற்கு நான் உடையவனேன். நெக்ஸ்ட் பரமசிவம் அங்கமத்து. இல்ல இதே பதில தான் நான் சொல்ல நினைத்தேன். என்னுடைய எந்த பொருள் இருக்கோ அது உடைய ஒன்று நான் பெறுறேன். சரி, எந்த பொருள் வச்சிருந்தாலும் உடைய ஒன்று சொல்றேன். நெக்ஸ்ட் it is because we possess the phone we are owner. செல் போன் உள்ளதால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாரும் இந்த பதில் தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவ்வளோதான், அதுதான் பதில் வந்திருக்கு. அதாவது இங்க நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படும் போது அந்த அனுபவி போனாக நம்ம மாறிட்டு இருக்கோம். இப்ப நம்ம வந்து பஸ்ல பயணம் பண்றதுனாலதான் பஸ்ல பயணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் பஸ்ல பயணப்படுபோனா நம்மளை ஃபீல் பண்றோம். என்ன அனுபவம் வருதோ அந்த அனுபவத்திற்கு தகுந்த அனுபவிப்புனா மாறுறோம். இது வந்து மாறிட்டே இருக்கு. இப்ப வந்து எது முதன்மையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுபவம் என்பது முதன்மையா இருக்கு. அந்த அனுபவத்தை சார்ந்துதான் அனுபவிப்புன வந்துட்டு இருக்கான், கரெக்டுங்களா? சரி, இதையே நம்மளுடைய உணர்வு ரீதியா பார்க்கலாம். இப்ப எனக்கு வந்து ஒரு கோபம் வருதுன்னு வச்சுங்களேன், எனக்கு என்னுடைய அனுபவம் கோபம். அப்ப நான் யாருன்னா கோபத்தை உடையவன், இப்படி சொல்லலாம்ல. என்னுடைய அனுபவம் கோபம், நான் யாருன்னா நான் கோபத்தை உடையவன், கோபப்படுபவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப எனக்கு பயம் வருதுன்னு வச்சுக்கிங்க, அப்ப என்ன பயம்? என்னுடைய அனுபவம். நான் யாரு? பயப்படுபவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல எல்லாம் எல்லாத்துக்கும் எல்லாம் புரியும் நினைக்கிறேன் நான். அனுபவம் தோன்ற தோன்ற அனுபவிப்புன்னு வந்துட்டே இருக்கான். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல யாருக்கு டவுட் இருக்கா நினைக்கிறேன். இதுவரையும் நம்முடைய இந்த டாக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இருந்துச்சுன்னா ஒரு ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இதுவரையும் டவுட் இல்லைனாலும் இதுக்கு அடுத்து நம்மளால போக முடியும். சரி, இதுவரையும் யாருக்கும் எந்த டவுட்டுமே கிடையாது. என்ன அனுபவம் வருதோ அந்த அனுபவத்துக்கு தகுந்த அனுபவிப்புன்னு வரான். இப்ப இந்த அனுபவிப்போனை வந்து நான் வந்து தண்ணீரோட ஒப்பிடுறேன். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து நிரந்தர ஒரு வடிவம் கிடையாது. நமக்கு நம்ம யாருன்னா உணர்வு ரீதியா நீங்க யாருன்னு நம்மளை யாராவது கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? சனத்துக்கு சனம் நம்ம மாறிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு நிரந்தர வடிவம்ங்கிறது கிடையாது. குடும்பத்துல வீட்டுல இருக்கும்போது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் ஒருத்தன், அலுவலகத்தில் இருக்கும்போது அலுவலகத்தில் பணிபுரிபவன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மீட்டிங்ல இருக்கும்போது அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்வது நான் ஒருவன் சொல்லலாம். அப்ப வந்து நமக்கு ஒரு நிரந்தர வடிவம் இல்லாம அனுபவம் மாற மாற நம்முடைய அனுபவிப்பன் ஆகிய நாம் மாறிட்டே இருக்கும். ஒரு தண்ணிக்கு நிரந்தர வடிவம் இருக்கா? ஒரு நீர் எடுத்துட்டோம்னா அது எந்த வடிவமே கிடையாது. உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது, தெரியுது. இந்த படத்தை பாருங்க. மரம் என்பது பார்க்கப்படும் பொருள். இந்த நபர் வந்து மரத்தை பார்ப்பவர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அது மாதிரி எப்பயுமே வந்து அனுபவம் அனுபவிப்பவன் இல்லாத அனுபவம் இல்லை, அனுபவம் இல்லாத அனுபவிப்பவன் இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கண்ணாடியை வந்து பிரதிபலிக்காத கண்ணாடி நம்மளால பார்க்கவே முடியாது. கண்ணாடி மிரர்னாவே பிரதிபலிக்கக்கூடியது தான்.
வெறும் கண்ணாடியே பார்க்க முடியாது. அது மாதிரி நம்ம முதல்ல ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆன்மாவை வந்து முழு முதல் உண்மையுடைய வெளிப்பாடு தான் நம்ம எல்லாருமே. அதை வந்து நாம நேரடியா உணர முடிய உணர்வதற்கான சாத்தியமே கிடையாது. அப்ப நம்ம எது நாம இல்லைன்னு தெரிஞ்சிட்டோம்னா அப்ப நம்ம எதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்ப தண்ணீர் பத்தி நம்ம பேசணும். தண்ணீருக்கு தனிப்பட்ட வடிவம் கிடையாது. எந்த அனுபவமும் ஏற்படாத போது நானுக்கு வடிவம் கிடையாது. நமக்கு வந்து அனுபவமே இல்லைன்னு வச்சுங்களேன், நம்மளை நம்மளால உணரவே முடியாது. அனுபவம் இருந்தா மட்டும்தான் நம்மளை வந்து நான் இருக்கேன் அப்படிங்கிற உணர்வே அனுபவம் இருந்தா மட்டும்தான் வரும், இல்லைன்னா உணரவே முடியாது. இத பாருங்க, இப்ப அனுபவத்தாலதான் அனுபவிப்போம் தோன்றான்னு நம்ம சொன்னோம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீருக்கு வடிவம் கிடையாதுன்னு பார்த்தோம். ஆனா ஒரு டம்ளர்ல தண்ணீர் இறப்பும் போது என்ன ஆகுது? அப்ப நீரினுடைய வடிவம் இல்லாத நீர் வந்து தண்ணி அந்த டம்ளர் வடிவத்தை எடுக்குது. நம்ம சொல்லலாம்ல, டம்ளர் இல்லாத டம்ளர்னால தண்ணிக்கு வந்து என்ன ஆகுது? டம்ளர் வடிவம் கிடைக்குது. இப்படி அனுபவத்தினாலதான் அனுபவிப்பன் உருவாகிறான். அனுபவம் இல்லைன்னா அனுபவிப்பன் கிடையாது. சரி, இப்ப தண்ணிக்கு வடிவம் இல்லைன்னு சொன்னோம், ஆனா அந்த டம்ளர்னால வடிவம் ஏற்படுது. இது மாதிரி இந்த இந்த டம்ளர் மாறுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? இப்ப நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா புரிஞ்சு கொண்டது என்னன்னா, தண்ணியை தாங்கும் பாத்திரம் தான் நம்முடைய அனுபவம், தண்ணி தான் அனுபவிப்பான். இப்படி புரிஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன அனுபவம் ஏற்படுதோ அந்த அனுபவத்திற்கு தகுந்த அனுபவிப்பனாகிய நாம் உருவாகுது, நான்கிறது உருவாகுது. இது பாத்திரத்தை கொண்டு மாறிக்கிட்டே இருக்கு. எப்படி? இப்ப டம்ளர்ல இருக்கும்போது தண்ணி டம்ளர் வடிவத்தை எடுக்குது. இப்போ ஒரு ஜாடிக்கு போகும்போது என்னாவது? நீரின் வடிவம் ஜாடியா மாறிடுது. இப்ப எனக்கு கோபம் வரும்போது நான் கோபப்படுபவன், எனக்கு பயம் ஏற்படும் போது நான் பயப்படுபவன். என்ன கேள்வினா, பயத்தினாலதான் பயப்படுவோம் வந்திருக்கான், கோபம் வந்ததாலதான் கோபப்படுபவன் வந்திருக்கான். நாம இதுவரையும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? இந்த புரிதல் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரலும் நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, நான் என்ற ஒன்று நிரந்தரமா நம்ம பிறந்ததிலிருந்து அந்த உணர்வு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. நான் பிறந்ததிலிருந்து இந்த வினாடி வரைக்கும் இந்த நான்கிற உணர்வு ஒரே மாதிரி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இந்த ஒரே மாதிரி இருக்கக்கூடிய உணர்வுக்கு எல்லா வகையான அனுபவமும் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இது ஒரு மாயை, உண்மை அதுவல்ல. உண்மையில இந்த இந்த உணரக்கூடிய அந்த நாள் வந்து மாறிக்கிட்டேதான் இருக்கு. ஒவ்வொரு கடந்தோறும் அது மாறிக்கிட்டேதான் இருக்கு. நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும் போது மகிழ்வனா இருக்கிறோம், துன்பம் ஏற்படும் போது துன்பப்படுபவனா இருக்கிறோம். அனுபவத்தாலதான் இந்த நான்கிறது உருவாகுது. அனுபவமே இல்லை அப்படின்னா இந்த நான்கிறது நமக்கு தெரியாது அப்படிங்கிறத நம்ம தெல்ல தெளிவா இங்க புரிஞ்சுக்கணும். இந்த வினாடி வரையிலும் உங்களுக்கு நான் சொன்னதுல ஏதாவது டவுட் இருந்தா, சந்தேகம் இருந்தா, நீங்க அதை பத்தி கேட்டீங்கன்னா நம்ம வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் போலாம். நம்ம மரியா ஜோசப் அவர் ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க, நீங்க பேசுங்க. இல்ல, அவர் அன்மியூட் பண்ண வேண்டிய இருக்கும். நீங்க வந்து ஸ்கிரீன் இதை அதை க்ளோஸ் பண்ணுங்க, நான் அங்க போகலாம். ஆர் பார்ட்டிசிபன்ட்ஸ் போகணும். ரெண்டு பேர் வந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இல்ல இல்ல, அனுபவம் இருக்கிறதுனாலதான் அனுபவம் இப்போ வரான்னு சொல்றீங்க. ஓகேயா, நீங்க சொல்ற கான்செப்ட். ஒரு அனுபவிப்பனே இல்லன்னு வைங்களேன், அப்ப அனுபவம் தனியா இருக்குமா? கிடையாது இல்லையா? அனுபவிப்பன்ல அனுபவமே கிடையாதா? இல்ல, அதான் என்ன சொன்னா, அனுபவிப்பவன் இல்லாத அனுபவமும் இல்ல, அனுபவிப்பனும் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். ஓ,
ஏன்னா அனுபவிப்பன் இல்லைன்னா அனுபவம் இல்லை கரெக்ட் ஓகேங்களா சரியா ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு முழுமையை நம்ம சொல்றோம் அப்ப அனுபவம் என்பது ஆன்மாவின் வெளிப்பாடு நாம முதல்ல பார்த்தோம் பாத்தீங்களா அனுபவம் என்பது ஆன்மாவினுடைய வெளிப்பாடு ஆன்மா வந்து நமக்கு எல்லாத்துக்கும் அடித்தளமா இருக்கு அதுதான் பேஸ் ஆன்மா இல்லாம எதுவுமே இல்லை இப்ப ஒரு டார்ச் லைட் ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா டார்ச் லைட் அடிச்சோம்னா என்ன ஆகுதுன்னா லைட்டை இருந்து வருது ஒளி வருது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் நான் எல்லாமே அதுலயே பொருத்தி பார்க்காதீங்க ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் அது பாத்தீங்கன்னா டார்ச் லைட் அடிக்கிறோம் அது இருந்து ஒளி வருது ஒளி அவங்க டார்ச் லைட்டோட வெளிப்பாடு தான் அந்த ஒளி அந்த ஒளி தான் நம்ம மனம்னு சொல்றோம் நாம சரி இங்க பாருங்க ஆன்மாவோட வெளிப்பாடு தான் மனம் மனம் வந்து ஒரு வெளிப்பாடான விஷயம் சரி ஓகேங்களா ஏகமை நான் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன் வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ திரும்ப திரும்ப ஒரே மாதிரி அனுபவம் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன ஒரு சூழ்நிலையில அது நமக்கு ஏன் ஏற்படும் சொல்ல முடியாதுல்ல ஒரு சூழ்நிலையில நம்ம வரலாம் நம்ம ஏற்கனவே பதிவான ஒரு நினைவுகள் வரும்போது தோன்றும் போது ஏற்கனவே வந்த நீங்க அதே அனுபவம் கிடையாது அது வந்து மாறுபட்ட ஒவ்வொரு அனுபவமே புதுசுதான் உங்களுக்கு நேற்று ஒரு அனுபவம் ஏற்படுதுன்னு வச்சுக்கீங்களேன் இன்னைக்கு அதே அனுபவம் ஏற்படுன்னு சொல்லவே முடியாது உங்களுக்கு ஒரு பயம் வருது ஒரு சூழ்நிலை ஒரு பயம் ஏற்படுது அந்த பயம் வந்ததாலதான் அங்க பயப்படுவோம் தோன்றோம் அப்ப அங்க அந்த பயப்படுவோம் தங்கி போறதுனாலதான் திரும்ப திரும்ப பயம் வருதா இல்ல இல்ல இதான் இதான் அடுத்து நான் வரப்போறோம் நான் உங்களுக்கு சொல்றேன் நான் இதுக்கப்புறம் அடுத்து நான் வரேன் நான் நன்றி சீனிவாசன் எஸ் அன்மியூட் பண்ணிருக்கேன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா கேக்குதுங்களா நல்லா கேக்குதுங்க ஐயா சொல்லுங்க ஐயா நீங்க சொன்ன விஷயத்துக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்ற பழைய எக்ஸாம்பிள் தான் இப்ப நம்ம சின்ன வயசுல ரயில்ல போறப்ப என்ன பண்ணுவோம் அது சுத்தி இருக்கிற எல்லா சூழ்நிலையும் அந்த டேஸ் நகர்ந்து போற மாதிரி யோசிச்சுப்போம் நம்ம காலம் போகப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இல்ல நம்ம தான் ரயில்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இயற்கை அப்படியேதான் இருக்குன்ற மாதிரி ஒரு புரிதல் வருது இல்லைங்களா அந்த மாதிரி வச்சுக்கலாங்களா அதை தாராளமா வச்சுங்க அப்படி கூட வச்சுக்கீங்க நாம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் இப்ப நீங்க புரிஞ்சுட்டீங்க நாம தான் மூவ் ஆகிறோம் புரிஞ்சுட்டீங்கல்ல சுந்தர் வாங்க சுந்தர் நீங்க கேள்வி கேட்கலாம் பேசுங்க சுந்தர் ஹெட்போன் வச்சிருந்தீங்கன்னா ஹெட்போனை கழட்டிட்டீங்க சவுண்ட் ஈஸியா வரும் அவர்கிட்ட இருந்து பதில் இல்ல சரி ஓகே வேற யாரும் இல்ல இங்க சாட்ல வந்து மனம் ஆன்மா ஒன்று தானே நானும் ஆன்மாவும் ஒன்று தானே ஆன்மா வேறு ஆள்பவன் வேறா அப்படின்னு திருப்பி திருப்பி சேம் டைப் ஆன்மா ஆள்பவன் அப்படின்னு திருப்பி திருப்பி அதே மாதிரி கேட்டேன் இவர் வந்து அதுதான் ஆரம்பத்துல ஒரு டாக் கொடுத்த நானு அது இவங்க கவனிச்சாங்களா இல்லையான்னு தெரியல எல்லாத்துக்கும் பேஸ் வந்து ஆன்மா தான் ஆன்மாவுடைய வெளிப்பாடுதான் எல்லாமே பிரம்மம் பிரம்மத்திலிருந்து பிரம்மத்தினுடைய அம்சம் தான் மனசுல என்ன எந்த அம்சம் இருக்கோ அது ஆன்மாவா இருக்கு
ஆன்மா இல்லாம எதுவுமே இல்லை. ஆன்மையோட வெளிப்பாடு, வெளிப்பாடு போய் மூலத்தை அடையிறதுங்கிறது நடக்காத காரியம். வெளிப்பாடு போய் மூலத்தை உணர்றதுங்கிறது வந்து லாஜிக் இல்லாதது. அதனால நீங்க ஆன்மாவை வந்து ஒருபோதும் நீங்க உணர்வு ரீதியா உணர முடியாது. அறிவை கொண்டோ உடலை கொண்டோ ஆன்மாவை அறிய முடியாது. ஆன்மா என்பது ஆன்மாவை கொண்டே ஆன்மாவை அறிய அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்லுது. அது காரணம் இதுதான். அதுக்கான விளக்கமாக தான் நான் மின்சாரத்தை கரண்ட்டை கூட எக்ஸாம்பிளாக கொடுத்துருந்தேன். நீங்க உடனே நீ அதனாலதான் அப்பயே டவுட் இருக்கா இல்லையான்னு உங்களை கேட்டிருந்தேன். பரவாயில்ல, நீங்க மறுபடியும் இந்த ரெக்கார்ட் போட்டுட்டு நீங்க ஆரம்பத்தில் இருக்கிறத கேளுங்க, இதுக்கான பதில் கிடைக்கும். நம்ம தொடர்ந்து இந்த லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம். நாம ஓகே நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணுங்க. ஆ சரி. இப்ப நம்ம பார்த்தோம் அனுபவம் இல்லாத அனுபவிப்பன் இல்லை அப்படின்னு பார்த்தோம். நீருக்கு வடிவம் கிடையாதுன்னு பார்த்தோம். பாத்திரத்தின் காரணமாக தான் நீருக்கு வடிவத்தை கொடுக்க முடியுதுங்கிறத பார்த்தோம். டம்ளர்ல இருந்தா டம்ளர் வடிவம், ஜக்கில் இருந்தா ஜக் வடிவம். அது மாதிரி கோபம் வந்தா கோபப்படுவோம்னு ஆயிடுறோம், பயம் வந்தா பயப்படுவோம்னு ஆயிடுறோம். ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் போது மகிழ்பவன், துன்பம் ஏற்படும் போது துன்பப்படுவோம், மாறிட்டே இருக்கும். இப்போ நமக்கு எத்தனையோ அனுபவங்கள் ஏற்படுது. பாத்திரத்தினுடைய வடிவம் மாற மாற நீரின் வடிவம் மாறிவிடுகிறது. அப்படிதான் நமக்கு எத்தனையோ அனுபவம் ஏற்படுது. அந்த அனுபவத்துக்கு தகுந்த அனுபவிப்பினா மாறிட்டே இருக்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, அனுபவத்தினாலதான் அனுபவிப்போம் உருவாகிறான்னு நம்ம பார்த்தோம். நம்ம எல்லாருமே அதுல வந்து இந்த டவுட் இல்லாம கிளியர் ஆயிட்டோம். ஆனா இந்த அனுபவிப்போனுக்கு இந்த அனுபவம் பிடிக்கல அப்படின்னு சொல்றோம். நாம சொல்றோம் பாத்தீங்களா, எனக்கு இந்த கோபமே பிடிக்கல, இல்ல என் மனசுல ஒரே கவலையா இருக்கு, இந்த கவலையே பிடிக்கலன்னு நம்ம சொல்றோம் இல்ல. கவலையை பிடிக்கலன்னு சொல்ற ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா, கவலையினால் உருவான கவலைப்படுபவன் தான். கவலைப்படுபவன் தான் கவலையை வேணாங்கிறான். இது வந்து இது சாத்தியமா, இதுதான் நம்முடைய கேள்வி. இந்த தண்ணி என்ன சொல்லுது, ஒரு இந்த டம்ளர்ல இருக்கக்கூடிய தண்ணி இந்த டம்ளர் வடிவம் எனக்கு பிடிக்கலங்குது. ஜக்கில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து ஜக்கோட வடிவம் பிடிக்கல அப்படிங்குது. அந்த வடிவம் தான் அப்படி சொல்லுது. ஸோ நம்முடைய சோர்ஸையே நம்ம வந்து குற்றம் சொல்றோம். ஒரு கோபத்தினாலதான் கோபப்படுவன் வந்திருக்கான், ஆனா அந்த கோபப்படுபவனுக்கு எனக்கு இந்த கோபங்கிறது எனக்கு பிடிக்கல, இந்த அனுபவம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறான். இங்கதான் ஒரு சுய முரண்பாடா மாறுது. இங்க வந்து ரெண்டு இருந்தா கூட நாம சொன்ன பாத்தீங்களா, அனுபவம் அனுபவிப்போம் இரண்டும் சேர்ந்ததுதான் ஒரு முழுமைன்னு சொல்லியிருக்கோம். ஒரு முழுமைக்குள்ளார முரண்பாடு வரும்போது இததான் நம்ம சுய முரண்பாடு அப்படிங்கிறோம். ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் வந்து சண்டை போட்டுக்கிற மாதிரி, இது சாத்தியமா? அப்ப இந்த அனுபவிப்பனுக்கு என்னதான் வேலை? இங்கதான் அவன் வந்து சிந்தனை பண்ணும். ஒரு கோபம் ஏற்படும் போது கோபப்படுவன் வந்துட்டான், அந்த கோபப்படுவனுக்கு என்னதான் வேலை இருக்கு? கோபம் பிடிக்கலன்னு சொல்றான், அப்படி சொல்றதுக்கு ரைட்ஸ் இல்லைங்கிறத முதல்ல அவன் புரிஞ்சுக்கிட்டான். சரி, அடுத்து என்ன வேலை இருக்கு? இந்த கோபம் சார்ந்த, இந்த அனுபவம் சார்ந்த புற வேலைகள் என்னன்னு அவனால செய்யலாம். அதை திட்டமிட்டு செயல்படுறது தான் அந்த அனுபவிப்பனுக்கு ஆனா வேலை இருக்கு. இந்த அனுபவிப்புனா வேற யாருமே கிடையாது, அறிவு தான் அந்த வடிவத்தை எடுக்குது. நம்முடைய மனம் அறிவுன்னு பாக்குறோம் பாத்தீங்களா. மனம் என்பது நம்முடைய எண்ணங்களும் உணர்வுகளும். இங்க அறிவுங்கிறதா நம்ம கையில் இருக்கக்கூடிய விஷயம். அந்த அறிவு தான் நான். அந்த நான்கிற அந்த அறிவு தான் அந்த அனுபவிப்புனா இருக்குது. அந்த அறிவுக்கு அங்க என்ன வேலை இருக்குன்னா, அந்த அனுபவத்தை சீரமைக்கிற வேலை கிடையவே கிடையாது. அந்த அனுபவம் ரீதியாக புறத்துல என்ன வேலை இருக்கு, இந்த கோபத்திற்கான காரணம் என்ன, அது எப்படி நம்ம டீல் பண்ணணும் அப்படின்னு அவன் புறம் நோக்கி திட்டமிட்டு செயல்பட ஆரம்பிச்சான் அப்படின்னா அதுதான் ஒரு ஆக்கப்பூர்வமான செயல். உள்ள அந்த அனுபவத்தோட போடக்கூடிய சண்டை எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு முரண்பாடு, ஒரு உறவிலைக்கு தான் போகும். இப்ப தண்ணியினுடைய இயல்பு பாத்தீங்கன்னா திரவ நிலைதான். அது மாதிரி நம்முடைய மனசினுடைய இயல்பு வந்து சுதந்திரமா இருக்கிறது தான். எதையும் பிடிச்சு வைக்காத தன்மையில தான் நம்ம மனசு இயங்கிட்டு இருக்கு. இது எனக்கு பிடிக்கல, இது பிடிக்குதுன்னு எப்ப சொல்ல ஆரம்பிக்குதோ நம்முடைய அறிவானது, இது எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த அனுபவம் எனக்கு பிடிக்கலன்னு எப்ப நம்ம சொல்ல ஆரம்பிக்குதோ அப்பதான் அது உரையிலைக்கு போகுது. எப்படி தண்ணி வந்து பனிக்கட்டியா மாறுதோ அப்படி நம்முடைய மனமானது உரையிலைக்கு போகுது. இந்த அனுபவம் எனக்கு பிடிக்கலன்னு போதுதான் அதை நம்ம உறுதிப்படுத்துறோம். ஒரு திருக்குறள் பாருங்க, வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல. இது வந்து அகத்துக்காக சொல்லப்பட்ட ஒரு அழுவா, மனதளவுல
இந்த உணர்வு வேண்டும், இந்த உணர்வு வேணும்னு எப்ப நம்ம சண்டை போடுறோமோ, எப்ப நம்ம போராடுறோமோ அப்பதான் துன்பம் நமக்கு ஏற்படுது. அப்படி வேண்டுதல் வேண்டாமை இளாநடி சேர்ந்தா இருக்கு. அந்த வேண்டுதல் வேண்டாமை இல்லாத ஒரு சமையல் இருக்கிறவங்களுக்கு அங்க நமக்கு தேவையே, நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு புரிஞ்சிருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. தன்னுடைய அனுபவத்தோட முரண்படாதவங்க அவங்க முழுமையாக தான் இருக்காங்க, அவங்க ரெண்டு படவே இல்லை. அப்படி முரண்படுறது தான் உரைநிலை அப்படின்னு சொல்றோம். முரண்படும் போது அதை உறுதியை படுத்துறோம். அது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா உரைநிலைன்னு சொல்லலாம். இப்படி உரைநிலைக்கு போகும்போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அதற்கான சூழ்நிலையே இருந்தாலும் அந்த அனுபவத்தை தக்க வச்சுட்டு இருப்பாங்க. எப்படி அவங்க என்னன்னா, ஒரு ஆபீஸ்ல இருக்கிறோம், ஒரு உதாரணம் சொல்றேன், ஆபீஸ்ல இருக்கிறோம், நம்முடைய மேலதிகாரி நம்ம செய்யாத தப்புக்கு கூப்பிட்டு நம்ம வந்து சத்தம் போடுறாரு, திட்டுறாரு, அவர் திட்டினது நமக்கு பிடிக்கல, அந்த அனுபவம் நமக்கு சுத்தமா பிடிக்கலன்னு வச்சுக்கலாம், இப்படி எப்படி அவர் திட்டலாம் அப்படின்னு போராடுறோம். அந்த சூழ்நிலை மாதிரி நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம், வீட்டுக்கே வந்தாலும் நம்ம வீட்டிலோட குடும்ப உறுப்பினரா நம்ம மாறல, நம்முடைய அனுபவம் என்ன ஆகுது, ஆபீஸ்லயே தான் இருக்கு. ஆபீஸ்ல நம்முடைய அதிகாரி மேலதிகாரி திட்டாரு, அது பிடிக்காத அனுபவத்திலேயே வச்சுட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகும், அந்த பாத்திரமே இல்லைனாலும் அந்த தண்ணி அந்த பாத்திரத்தை வச்சுக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி நீர் உரைகளுக்கு போயிடுச்சுன்னா அதுக்கு பாத்திரம் இருக்குங்கிற அவசியம் இல்லை, ஆனா அது ஒரு வடிவத்தோட தான் இருக்கும். அது மாதிரி நம்ம அனுபவத்தோட சண்டை போட்டுட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம ஆபீஸ்ல தான் இருக்கணும், நம்ம அதிகாரிகள் எதிர்ப்பு தான் நிற்கணுங்கிற அவசியம் இல்லை. வீட்லயே நம்ம ஒய்ஃப் முன்னாடியே அதிகாரியா நினைச்சு வீட்டுக்கு அதை திரிட்டு இருப்போம், இல்லையா சத்தம் போட்டுட்டு இருப்போம். அந்த ஆபீஸ் இருக்கிற கோபத்தை வீட்டுல வந்து காட்டுவோம். இதெல்லாம் எப்படி ஏற்படுது அப்படின்னா, நாம வந்து அந்த நம்ம அனுபவத்தோட முரண்படுறதுதான் காரணம், அதுதான் தேக்கத்தை உண்டாக்குது. இதுதான் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனையே இதுதான். நம்முடைய முரண்பாடு, சுய முரண்பாடு நம்மை உரைநிலைக்கு கொண்டு செல்கிறது. அதுதான் நம்ம நம்முடைய வடிவத்தை மாத்தாம வீட்டுக்கு வந்து நம்ம அதே நிலையில எல்லாத்தையும் சண்டை போடுறோம். இதுதான் காரணம். இன்னும் பாத்தீங்கன்னா, நம்ம நண்பரே கூட வந்திருப்பாரு நம்ம கிட்ட, நம்ம சூழ்நிலை வேற மாதிரி கூட மாறும். இந்த படத்தை பாருங்க, போராட்டமே பிரச்சனை, அனுபவம் மாறி போராட்டமே பிரச்சனை, அனுபவம் மாறினாலும் அனுபவத்தை பிடித்துக் கொண்டிருக்கும் அனுபவிப்போம். இப்ப அடுத்தது பாருங்க, இப்ப இருக்கிறது டம்ளர், ஆனா அது எப்படிங்க இருக்கு, அது ஒரு ஸ்கொயரா இருக்கு. அது மாதிரி நம்ம நண்பர் வந்திருப்பாரு, ஒரு மகிழ்ச்சியா சூழ்நிலை இருக்க வேண்டிய சமயத்துல நம்ம அந்த பிரச்சனையில போராடிட்டு நம்ம துன்பப்பட்டு இருப்போம். இந்த இப்ப இந்த தண்ணி வந்து இந்த பாத்திரத்தோட வடிவத்தை எடுக்கவே இல்லை, அது பழைய பாத்திரத்தினுடைய வடிவத்தை எடுத்துட்டு இருக்கு, பழைய அனுபவத்தை பிடிச்சு வச்சுட்டு இருக்கு. இதனுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு இதுதான் காரணம். அதாவது நமக்கு வாய்ப்பே இல்லாத இடத்துல நம்ம போராடுறதுதான் நம்முடைய ஒட்டுமொத்த பிரச்சனைக்குமே காரணம். நாம சொன்னோம், அனுபவமும் அனுபவிப்போனும் இணைஞ்சதுதான் எல்லாமே அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுதான் முழுமைன்னு சொன்னோம். இந்த முழுமையில ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் சுய முரண்பாடுன்னு நம்ம சொல்றோம். இது எப்படி முழுமை, இது ஒரு இன்னொரு உதாரணம் சொல்றோம் பாருங்க, இந்த பால் பாருங்க, இது ஒரு முழுமை, ஒரு பால் ரவுண்டா இருக்கு முழுமை. இது வந்து பாதியை வந்து அனுபவிப்புனா வச்சுக்கலாம், மீதி பாதியை அனுபவமா வச்சுக்கலாம். எப்படி ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கமும் அது மாதிரி, இது ஒரு முழுமையா இருக்கு. அனுபவமா இருந்தாலும் சரி, அனுபவிப்பதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து நினைவு தான். நினைவு தான் ரெண்டையுமே காட்டுது, நம்முடைய தாட்டு தான் ரெண்டையுமே காட்டுது. முழுமையா இருக்கிறவர்களும் பாத்தீங்கன்னா, இங்க போராடலன்னு வச்சுக்கிங்க, இது ஃபுளோலதான் இருக்கும். ஒரு பாலை வந்து ஈஸியா உருட்டு விட்டலாம், ஒரு ஒரு பால் எடுத்து உருட்டு பாருங்க, அழகா உருண்டு போயிடும். நம்முடைய மனதனுடைய இயல்பே வந்து தோன்றி மறையக்கூடியதுதான், பிரவாகம் தான். பிரவாகத்துல தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்ப தடை ஏற்படும், எப்பயுமே முழுமையா இருக்கிறவர்களும் பாருங்க, ஈஸியா ஃபுளோ ஆகுதுங்களா, இந்த ஃபுளோ வர்றது தெரியுதுங்களா உங்களுக்கு, இந்த படம் வருதுங்களா உங்களுக்கு, இதுல எந்த பிரச்சனையுமே இல்லை, ஈஸியா ஃபுளோ ஆகுது. ஆனா இதுல முரண்பாடு ஆனாதான் உங்களுக்கு பிரச்சனையே. பிளவுபடாத பந்து எளிதில் உருண்டு ஓடிவிடும். அனுபவத்திற்கும் அனுபவிப்பவனுக்கும் போராட்டம் இல்லாத போது நம்முடைய அனுபவங்கள் எளிதாக கடந்து சென்றுவிடும். அது இன்ப அனுபவமா இருந்தாலும் சரி, துன்ப அனுபவமா இருந்தாலும் சரி, நம்முடைய மனதில் நமக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சிட்டவங்களுக்கு துன்பம் நீடிப்பது இல்லை. இன்னொரு விஷயம், இன்பமும் நீடிப்பது இல்லை, எதுவுமே நீடிக்காது. எல்லா அனுபவமுமே தோன்றி மறையக்கூடிய ஒரு அனுபவமாக தான் இருக்கும். இதுதான் ஒரு ஆரோக்கியமான மனநிலை.
எந்த அனுபவம் நீடிச்சாலுமே அது என்ன சொல்றோம், அதுதான் நோய். எந்த அனுபவம் நீடிக்குதோ அந்த அனுபவத்திற்கு தகுந்த அனுபவிப்பன் வந்துடுவான், அதுக்கான கெமிக்கல் ரியாக்ஷன் ஆயிடும். எந்த அனுபவம் நீடிச்சாலுமே அந்த அனுபவத்துல வந்து ஒரு ரசாயனம் மட்டும் உடம்புல ஏற்படும், அதுதான் உடல் நோயை உண்டாக்குது. உடம்பையும் கெடுக்குது மனசையும் கெடுக்குது. அப்ப தோன்றி மறையக்கூடியதாக எல்லா அனுபவமும் தோன்றி மறையக்கூடியதுதான் ஆரோக்கியமான அனுபவம் நம்ம சொல்றோம், அதுதான் ஆரோக்கியமான மனம். ஓகே, இது ரெண்ட பிளவு ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பால் முழுசா இருந்தா ஈஸியா ஃபுல்லா ஆயிடுதுன்னு சொன்னோம். இதுல பாருங்க, ஒரு ஆப்பிள் நம்ம ரெண்டா கட் பண்ணிட்டோம், எப்ப இது எனக்கு பிடிக்கலங்கும் போது ரெண்டாயிடுது. பிடிச்சிருந்தா முரண்பாடு இல்லைன்னா அது ஒண்ணு, எல்லாமே ஏத்துக்கிட்டா ஒண்ணு, ஏத்துக்கலன்னா ரெண்டு. அந்த ரெண்டு ஆனா என்ன ஆகுங்க, இந்த கட் பண்ண ஆப்பிள் உருட்டுட்டு பாருங்க போகுதான்ட்டு, அதுதான் சகாயம். எப்ப நீங்க உங்க முரண்பாட்டை விடுறீங்களோ அந்த சனமே உன்னஸ்தான். நீ உள்ள போராடிட்டு இருக்கிறீங்க, அது ஒருவே நீங்கதான் உறுதிப்படுத்துறீங்க. அந்த பிரச்சனை உறுதிப்படுத்துறதே நீங்க போராடி, நீங்க தான் உறுதிப்படுத்துறீங்க. நமக்கு அங்க எந்த வேலையும் இல்லை, நம்மளுடைய அறிவு அந்த போராட்டத்தை விடும்போது அது ஒன்னாயிடுது. இருக்கிறது மனம் மட்டும்தான் இருக்கு, அங்க அறிவே கிடையாது. அறிவுக்கு அகத்துல வேலை எல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா. இப்ப அறிவு போராடலன்னா அங்க வந்து அறிவு இல்லைன்னு அர்த்தம். உள்ள பொறுத்தவரும் அறிவுக்கு வேலை இல்லை, மனம் வந்து தாமா இயங்குறது தான் கள்ள கபடப்பற்ற மனநிலைன்னு நம்ம சொல்றோம். இந்த நிலையில தான் எதுவுமே தங்கறது கிடையாது. போராட்டம் இல்லாத தன்மையில வந்து நம்ம முழுமையா இருக்கோம், உன்னஸா இருக்கோம். போராடும் போதுதான் நாம துண்டுபட்டவர்களாக மாறுறோம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அனுபவம் என்பதுதான் நிஜம், அதுதான் வெளிப்படையா தெரியுது. அனுபவிப்பவன் அப்படிங்கிறது அந்த நிஜத்தினுடைய நிழல், நிஜத்தால் உருவான நிழல். நிழலுக்கு நிஜத்தின் உருவாகம் செய்யற தகுதிங்கிறது கிடையவே கிடையாது. அப்ப நிழலுக்கு நம்ம ஒரு கண்ணாடி முன்னாடி இருக்கிறோம்னு வச்சுங்களேன், கண்ணாடியும் பிம்பம் தெரியுது, நமக்கு என்னதான் வேலை இருக்குது? கண்ணாடி இருக்கக்கூடிய அனுபவம் தான், கண்ணாடி இருக்கக்கூடிய பிரதிபலிப்பு தான் அனுபவம்னு வச்சுக்கோங்க. வெளியில் இருக்கக்கூடிய நாம தான் புறம். இப்ப அந்த அனுபவத்தை பார்த்து நாம் என்ன பண்ணிக்கலாம், நம்மளை சரி பண்ணிக்கலாம். அனுபவத்தை சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அனுபவிப்பவனுக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னா, புறம் சார்ந்த வேலை தான் இருக்கு. எந்த அனுபவத்தால அவன் உருவாயிருக்கானோ அந்த அனுபவத்தை எப்படி நிர்வாகம் பண்றது, புறத்துல எப்படி நம்ம அந்த வேலையை திறம்பட செய்யறதுங்கிற வேலை தான் அவனுக்கு இருக்கு. இந்த புரிதல் தான் நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஆக்கப்பூர்வமான வாழ்க்கையாக, ஒரு போராட்டம் இல்லாத, அதாவது மன போராட்டம் இல்லாத வாழ்க்கையா நம்மளை மாத்துது. அனுபவிப்பவனுக்கு அனுபவத்தை நிர்வாகம் செய்யும் தகுதி இல்லை என்று புரிந்து கொள்ளும் போது முரண்பாடு, எல்லா முரண்பாடும் முடிவுக்கு வந்துடும். அகத்தை பொறுத்தவரும் அகத்துல எந்த முரண்பாடுமே சுய முரண்பாடு தான். ரெண்டு இருந்தா ஒன்னு எடுத்து போராடலாம், இருக்கிறது எல்லாமே ஒன்னு முழுமையா தான் இருக்கு, ஒன்னஸா தான் இருக்கு. முரண்பாடு இல்லாத அனுபவம் பிரவாகமாகும் போது அனுபவிப்பனும் பிரவகித்து விடுவான். இதுதான் வந்து இந்த உண்மை. இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறது மூலம் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த நம்ம ஞான புரிதல இன்னும் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிறோம். அதுல இருக்கக்கூடிய சந்தேகம், எனக்கு ஏன் எனக்கு மட்டும் ஏன் துன்பம் வருதுன்னு கேக்குறான்ல, அவனுக்கு கேட்கறதுக்கு ரைட்ஸே இல்லை. ஏன்னா அந்த துன்பத்தினால உருவான துன்பப்புறவுதான் அந்த கேள்வி கேட்கறான். எல்லாத்துக்குமே ஒரு வேலை வந்து புறத்துல தான் இருக்கு. புறத்துல எல்லா வேலையும் செய்யலாம். உள்ள இருக்கிறத மாத்துறதுக்கோ அதை நிர்வாகம் பண்றதுக்கோ நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த உண்மையான புரிதல். இது சார்ந்து நீங்க ஒரு கேள்விகள் என்ன கேள்வினா கேளுங்க. நாம சீக்கிரம் முடிச்சிட்டோம்னா அடுத்து பிரேக் அப்புறம் ஐயா பேசிருக்காங்க, அதனால இது சார்ந்து உங்களுக்கு கேள்விகள்லாம் நீங்க வரவேற்கிறேன். இந்த நான் யார் சம்பந்தப்பட்ட கேள்விகளும் இது தாராளமா கேட்கலாம். வாங்க செந்தில், உங்களை அன்மேட் பண்ணியிருக்கேன் சார். வணக்கம் சார். சார் அது நீங்க சொன்னது புரியுது, நம்ம வந்து ஒரு அனுபவத்தை புடிச்சு வச்சிருக்கிறது வந்துட்டு அது கூடாது, அதை நம்ம பிடிச்சி வைக்க கூடாது. சப்போஸ் யாராச்சும் நம்மளை வந்து ஹார்ஷா பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுது. ஸோ அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த இடத்துல நம்ம வந்து சாலிடிஃபை ஆயிடுறோம், அது வந்து பிரவாகமா நம்ம போக முடியல. அதற்கு காரணம் என்னவா சார் இருக்கும்? சார் இப்போ வந்து உங்களும் இல்லை, யார திட்டினாலுமே ஒரு வந்து அவங்களுக்கு கஷ்டம் ஏற்படுறது சகஜம்தான், நேச்சர், இயற்கை. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, அது இயற்கைன்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது நமக்கு வேலை இல்லை. இயற்கையா வர வேண்டியது உங்களுக்கு வந்துருக்குது. உங்க அதிகாரியும் உங்களை திட்டாரு, நீங்க தப்பே பண்ணல திட்டாருன்னு வச்சுங்களேன், உங்களுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய பாதிப்பு, ஒரு அவமான உணர்வு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க.
உங்களுக்கு இல்லை யாருக்காக தான் அப்படிதான் இருக்கும். இதுதான் நேச்சர். உங்களுக்கான வேலை வந்து அவர்கிட்ட உங்க உங்க தரப்பு நியாயத்தை சொல்லலாம். புறம் சார்ந்த வேலை என்ன நீங்க பார்க்கலாமே தவிர நீங்க ஏற்பட்ட பாதிப்பு இருந்து விடுபடணும்னு போராடுறீங்க இல்ல, அது ஒரு ஒரு சிறத்தன்மையை கொடுத்துருக்கு, அது வெளியே வரும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுதான் உங்களை இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். நீங்க எந்த உணர்வு எந்த அனுபவம் வேணாம்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் நீங்க அதை உறுதியப்படுத்துறீங்க. ஏன்னா அந்த சமயத்துல நீங்க யாரு துன்பங்கிற அனுபவத்தினால துன்பப்படுவோம்னா நீங்க அப்ப இருக்கீங்க. அந்த அனுபவம் வந்ததுனாலதான் உங்களுக்கு அந்த உணர்வே வந்திருக்கு. நீங்க அதை போராடுறவர்களும் அதை வந்து விடுபடவும் முடியாது. நமக்கு உங்களுக்கு வேலையே வந்து அது சார்ந்த புறத்துல என்ன வேலை இருக்கு, உங்க அதிகாரிகிட்ட நீங்க உங்க பக்கம் உங்க தரப்பு நியாயத்தை சொல்லலாம், அல்லது உண்மையிலேயே உங்ககிட்ட தப்பு இருந்துச்சு அப்படின்னா அடுத்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் நீங்க திட்டமிடலாம், எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு திட்டமிடலாம். எல்லா வாய்ப்புமே புறம் சார்ந்துதான் இருக்கு, செயல் சார்ந்துதான் வாய்ப்புகள் இருக்கே தவிர அகம் சார்ந்து எந்த வாய்ப்புமே நமக்கு கிடையாது. அந்த வாய்ப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுதான் மிக முக்கியமான புரிதல். சோ அப்ப வந்துட்டு அது எந்த விதமான கசப்பான அனுபவம் எப்படிப்பட்டதா கூட இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் ஏத்துக்கணும். உங்களை பொறுத்த நீ கசப்பு இனிப்புங்கிறதெல்லாம் அது வந்து அந்த அனுபவத்துக்கு மனசு கிடையாது, அது ஏதோ ஒரு அனுபவம் அவ்வளவுதான். நீங்க அதோட சண்டை போடலாம் சீக்கிரம் ஃப்ளோ ஆயிடும். ஓகே சார். ஓகே ஓகே. பரமசிவம் 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 ஐயா வாங்க அட்மிட் பண்ணிட்டு வாங்க, பேசுங்க பேசுங்க. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். இல்ல இப்ப நல்ல அனுபவம் வந்தாலும் வைக்காதீங்க, பிரவாகத்துல விட்டுருங்கன்னு சொல்றீங்க. வேண்டாத வெறுப்பான அனுபவங்கள் வந்தாலும் வெளியில விட்டுருங்கிறீங்க. அப்ப என்ன நம்ம சஜஸ்ட் வேடிக்கை பார்த்துட்டு இருங்க, அவ்வளவுதான் ஒண்ணு தேவைங்க, அவங்க வேலை சும்மா இருக்கிறதா அவங்க வேலை அப்படிங்கிறீங்க. அப்ப நம்ம லைஃப் இருக்கிறதுக்கே ஒண்ணும் இல்லையே, பேசாம இருக்கலாமே. அப்ப பேசாம துறவியா இருக்கணும்னு சொல்றீங்களா? அப்ப இல்ல எதையுமே விட்டுருலாம் அப்படிங்கிற போது இப்ப நம்ம வேடிக்கை பாக்குறது வந்து அவ்வளவுதான். இந்த அனுபவம் வந்தாலும் வைக்காத, நல்லது வந்துச்சா ஏன் அதை பிடிக்கிற, அதை விடு. உனக்கு தீமையான உணர்வுகள் வருதா, ஏதோ ஒரு உணர்ச்சிகள் வருதா, அதையும் விடு. அப்ப நமக்கு ஒண்ணுமே அங்க மேலேயே கிடையாது ஐயா, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அப்ப லைஃப்ல ஒரு அர்த்தமே இல்லாம போற மாதிரி எல்லாம் இருக்குது. அப்ப நம்ம ஒரு துறவி மாதிரியே இருந்துடலாமே, ஒண்ணும் செய்யாம எதுக்குடா பாட்டுக்கு வர்றது வரட்டும் போறது போட்டோம். நான் என்னத்துக்கு அப்போ ஒரு லைஃபுக்கு ஒரு அர்த்தம் ஏதாவது இல்லாம அந்த மாதிரி ஒரு தோணுது எனக்கு. ஏன்னா எல்லாத்தையுமே விட்டுட்டு இருக்கும் போது எல்லா எண்ணங்களும் இயற்கையா வர்றது எல்லாத்தையும் விடதான் சொன்னீங்க. அப்ப நான் அங்க ஒரு வேடிக்கை பாக்குறவன் தான், அப்ப எனக்கு அங்க வேலை கிடையாது. அது அப்படி எடுத்துக்கலாம் ஐயா? இல்ல இல்ல, அத என்ன சொல்றேன்னா பிரவாகத்துல விடுறது வந்து ஒரு வேலை இல்லைங்க. முதல்ல வந்து இல்ல, அத வேடிக்கை பாக்குறவன் விடுறது இல்ல, நான் ஒண்ணு அதை எடுக்கல. என்னன்னா இது தாமா நிகழ்வு, உள்ள நிகழ்றது வந்து உங்களுக்கு ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு பிடிக்காத ஒரு அனுபவம் கூட ஏற்படலாம், பிடிச்ச அனுபவம் கூட ஏற்படலாம். அனுபவம் சார்ந்து உங்களுக்கு வேலை இல்லையே தவிர உங்களுக்கு புறத்துல வேலை இருக்க. இப்ப ஒண்ணு இல்லைங்க, இப்ப உங்களுக்கு வந்து உங்க நண்பருக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப வேண்டிய நண்பருக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப உங்களுக்கு வந்து மனசுல ஒரு பெரிய பாதிப்பா இருக்கு. அந்த பாதிப்பை சரி பண்ண வேண்டிய வேலை இல்லை, உங்க நண்பரை பார்க்க வேண்டிய வேலை உங்களுக்கு இருக்கு. அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அவருக்கு எப்படி நம்ம சரி பண்ணணும், அவருக்கு எந்த வகையில உதவலான்னு பாக்குறது உங்க வேலை இருக்கு. உங்களுக்கு வந்து பாதிப்பை சரி பண்ண வேண்டிய வேலை கிடையவே கிடையாது. இதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது அது வந்து நீங்க அப்புறப்படுத்தவும் தேவையில்ல, பிரபாகத்துல விடுறதும் உங்க வேலை கிடையாது. அது தாமா நடக்கக்கூடிய விஷயம், அது எப்படி வேணாலும் நடந்துட்டு போடும். அது சார்ந்த என்ன வேலை இருக்கு அப்படின்னா, நண்பருக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், அவர் எப்படி அவருக்கு எந்த வகையில நம்ம உதவ முடியும் அப்படின்னு பாக்குறதுதான் அவங்களுக்கான வேலை. உள்ள பொறுத்தவரையும் நமக்கு வேலை இல்லை, சும்மாதான் இருக்கும். ஆனா வெளியே வந்து நமக்கு சீரமைக்கிறதுக்கான சரியான செயல் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதுக்கான வேலையும் இருக்கு. அப்ப நீங்க நல்லது அவரை சரி பண்ணுங்கிறதே ஒரு நல்ல உணர்வை ஏற்படுத்தணுங்கிறது தான், அதாவது நல்ல செய்யணுங்கிறது தான் அதோட நோக்கமா இருக்கு. அங்க ஒரு நல்ல உணர்வை ஏற்படுத்தி பாக்குறோம், எனக்கும் நல்ல உணர்வு தான். அவரு
நண்பர் சரியானா எனக்கு ஒரு நன்மையான நல்லது உணர்வு ஏற்படுதா இல்லையா, அனுபவிப்பண்ண நல்ல எனக்கு சந்தோஷமான உணர்வு ஏற்படுது. அப்ப அங்கேயும் நீங்க அந்த முயற்சி பண்றதான் இருக்கு. நீங்க புரட்சிகள் செய்யும் போதும் அப்ப நீங்க ஒரு நல்ல உணர்வை ஏற்படுத்திக்க நான் விரும்புறேன். அவர் சரியான எனக்கு என்ன இருக்கும் சொல்லுங்க, நல்ல உணர்வு ஏற்படுமா இல்லையா? வந்து உங்களுடைய விருப்பம் எல்லாம் புறம் சார்ந்து இருக்கிறதுல தப்பே இல்லை. இருந்தாலும் அது எதுக்கு போதியா, நான் எனக்கு அகத்துக்கு தான் மனசுக்கு தான் நல்லா சந்தோஷமா இருக்கு, வேற என் கைக்கோ எதுக்கோ பார்வைக்கோ இல்ல. அது பார்வை வழியா போனாலும் எது வந்து நல்லா அனுபவிக்குது, நல்லா இருக்காரு என் நண்பரு, சந்தோஷம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, இப்ப பரவாயில்ல அப்படிங்கறத நோக்கிதான் திரும்ப போகுது. உங்க நண்பரை வந்து காப்பாத்திட்டு ஒரு மகிழ்ச்சி ஏற்படணும் ஒரு உணர்வுக்காக செஞ்சா கூட செய்ய தப்பு கிடையாது. ஆனா மகிழ்ச்சிதான் ஏற்படணும் கிடையாது, அது சாந்தமா கூட இருக்கலாம். மகிழ்ச்சி நல்ல மன நண்பர் நல்லா ஆயிட்டாரு, சரித்தவளை பார்ப்போம் அப்படின்னு கூட ஆகலாம். உள்ளுக்குள்ள ஒரு இன்ப இடத்த வச்சுக்காதீங்க, அது தேவையில்லை. இது பண்ணா இன்பம், இது பண்ணா துன்பம், துன்பத்தை அப்புறப்படுத்தணும்னு உள்ளுக்குள்ள போராடுறது எல்லாமே வந்து உங்க நிழல நிர்வாகம் பண்ற மாதிரிதான். நீங்க வெளியே வந்து எது சரி, எது தர்மம், எது நியாயமோ அதை செய்யுங்க தாராளமா. நமக்கான வேலையே வந்து வெளியே தான், உள்ள இல்லை. நமக்கு வந்து கை கால்கள் கண்ணு காது இதெல்லாம் இருக்கிறது வந்து மனசு சரி பண்றதுக்காக இல்லை, வெளி வேலையை செய்யறதுக்கு தான் இருக்கு. மனசை சரி பண்றதுக்குன்னு ஒரு புலன் கூட நம்மகிட்ட கிடையாது. இயற்கை அப்படி சரி பண்றதுக்கு நாம தான் பண்ணணும்னா இயற்கை எப்பயோ கொடுத்துருக்கோம், அப்படி ஒரு புலனை கொடுத்துருக்கோம். அப்படி எந்த புலனையும் ஏன் கொடுக்கலனா அது இயற்கை பார்த்துக்குது, இயற்கையே தன்னை சரி பண்ணிக்கு. நமக்கு கை கால்கள் இருக்கிறது, கண் இருக்கிறது, இதெல்லாமே வந்து வெளியே ஒரு நல்ல செயல் செய்யறதுக்கு தான், மனசு நிர்வாகம் பண்றதுக்கு இல்ல. நீங்க மனசுல அறியாம நல்ல உணர்வு எதிர்பார்க்கறது வந்தா வந்துட்டு போகட்டும், தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆனா உங்களுடைய செயல் புறநோக்கிதான் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அது கரெக்ட். ஏப்ப நண்பருக்கு உடம்பு சரியில்லைங்கிறது எனக்கு பாதிப்பு ஏற்படுத்துது, அது வந்து தீய உணர்வு, அதை வைக்க வேணாம் அகத்துல உங்களுக்கு மேல இல்லைன்னு சொல்லிடுறீங்க சரிங்களா. அதுக்கு அடுத்து புறத்துக்கு போயிடுங்கிறீங்க, புறத்துக்கு போய் என்ன செய்யறோம், அவரை சரி பண்ணக்கூடிய வேலைகளை செய்யுங்கிறீங்க. சரி பண்றதுனால எனக்கு என்ன உணர்வு வருது, என்கிட்ட இருந்த குற்ற அந்த கனத்த உணர்வு, அதாவது அவரால் துன்பப்பட்ட உணர்வு, அதை சரி பண்ணும் போது திரும்ப என்ன ஆகுது, திரும்ப எனக்கு உள்ளதான் வருது. அது அப்ப நீங்க மனசை வந்து புறமா பிரிக்கும் போது அங்க ஒரு கேப் என்னால உணரவே முடியல. திரும்ப அது உள்ள வந்து மனசுதான் இந்த அதே மனசு அகந்தா திரும்ப என்ன சந்தோஷப்படுத்துது. முதல் துன்பப்பட்டது, நான் அது புறத்துல போய் செஞ்சோன்ன அதே மனம் வந்து சந்தோஷமும் படுது. நீங்க அதை எப்படி நீங்க அழகாக இல்லைன்னு சொல்லலாம், அது புறமாயிடுமா, அது அதுவும் மனதுதானே. அவர் செய்யும் போது நான் சந்தோஷப்படுறேன், திரும்ப அவர் இவ்வளவு நேரம் துன்பப்பட்ட மனம் அதை புறத்துல போய் செஞ்சோன்ன அவர் நல்லா ஆயிட்டாரு, ஏதோ செஞ்சிருக்காரு, ரெண்டு நாளா செஞ்சு அவர் சரி பண்ணிட்டார், டாக்டர் கூட போய் அது இது பண்ணி சரி பண்ணிட்டார். திரும்ப வந்து அந்த ஒரு புறச்செயலானது எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. அது எது எந்த இது உணருது, அகந்தானே உணருது, அது திடீர்னு வரலையே, ஏற்படுது. இந்த உள்ளுக்குள்ள ஏற்படுற விளைவு எல்லாமே வந்து நீங்க விரும்புற மாதிரியே நடக்கணுங்கிறது கிடையாது. நடந்தா சந்தோஷமா வச்சுக்கீங்க, ஆனா உங்களுக்கு உள்ள வந்து மாத்தி அமைக்கிற வேலை இல்லைன்னு நான் சொல்றேன். அதுல ஏதாவது டவுட் இருக்கா? அது கரெக்ட் தான், அது கரெக்ட் தான். இப்ப புரட்சியின் போயிட்டு வரும்போதும் அதை நம்ம திருத்த பாக்குற மாதிரி இருக்கு எனக்கு. அதுக்குதான் வேற ஒண்ணு கேள்வி, உங்க உள்ளுக்குள்ள நீங்க வேலை செஞ்சு மாத்த வேண்டிய வேலை எதுவும் இல்லைன்னு நான் சொல்றேன். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல அதுல இல்ல. நீங்க உடனே வெளியில அதான் நீங்க வேடிக்கை பாக்கணும்னு நான் சொல்லிட்டேன். அது என்ன வருதோ, நல்லது வருதோ கெட்டது வருதோ, அது பிரபாகத்துல விட்டு வேடிக்கை பாக்குறப்பதான் இருக்கு அப்படின்னு சொல்லு. நீங்க அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன சொல்றீங்க? அது இல்ல, உங்களுக்கு வெளியில வேலை இருக்கு, அதை போய் பாருங்க. நண்பர் கஷ்டம், நண்பதுனால கஷ்டம் வந்துச்சுன்னா அதை போய் சரி பண்ணுங்க. சரி பண்ணும் போது திரும்ப அது ஒரு விளைவு வந்து எனக்கு ஒரு உணர்ச்சியை உண்டு பண்ணுது, அது வந்து ஒரு நன்மையான உணர்வு. அந்த தீய உணர்வை இது பண்றதுக்கு இப்ப சரி பண்ணும் போது, புறச்செயலை சரி பண்ணும் போது நான் நல்ல உணர்வை எடுக்கிறேன். நானே அதை சரி பண்ணி அதை மாத்தி அமைக்கிறாப்ல இருக்கு எனக்கு. அது மாதிரி தோணுது. வெளியில இல்ல, புறத்துல மாத்தினாலும் அது அகத்துலதான் நான் உணர முடியும். வெளியில புறத்திலேயே நான் உணர முடியாது.
நடக்கட்டும் உள்ள வந்து அது மாற்றுறதுங்கிறேன் வேற ஒண்ணும் இல்ல. அது துன்பமா இருந்தது இப்ப புரட்சியில் வந்து திரும்ப மாற்றி அது நல்லதா எனக்கு கொண்டு வந்த அதே செயல் நீங்க எது துன்பமா இருக்கு சொன்னீங்களோ அதுக்காக நீ புரட்சியில் அதை எடுத்துக்கிட்டு செய்யும் போது அது வந்து நன்மையான எனக்கு ஒரு நல்லதை கொண்டு வருது, எனக்கு நல்ல அனுபவத்தை கொண்டு வருது, திரும்ப அது ஒரு ரியாக்ஷனை கொடுக்குது, விளைவை கொடுக்குது. நீ அதை வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த புரட்சியில் வந்து எனக்கு விளைவை கொடுக்குது, மனசுக்குள்ளதான் கொடுக்குது, திரும்ப ஒரு நல்ல இதை கொண்டு வருது. அது பிரவாகத்துல விட்ட, நான் துன்பத்தை விட்ட, அதை எடுத்துக்கிட்டு நீ செய்யற, செஞ்சிட்டாலும் அது திரும்ப எனக்கு ஒரு நல்ல உணர்வா மாறி வருது. அப்ப நல்லதை நோக்கி நான் போறாப்புலதான் இருக்குது. திரும்ப அந்த செயல் வந்து எனக்கு நல்லதை ஏற்படுது. திரும்ப அது எனக்கு தெரிஞ்சு ஏற்படுது. நீங்க போய் டாக்டர் கொடுத்து உங்க நண்பரை இது பண்ணீங்களா, உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா இல்லையா சொல்லுங்க. சந்தோஷம் அது எப்படி வருது? உங்க செயலால ஒரு உணர்வு ஏற்படுது, தானா ஒரு ஏற்படுது. அப்ப நம்மளே தேடிதான் கண்டுபிடிச்சு கொண்டு வரோம். அந்த ஒரு நல்ல உணர்வை கொண்டு வராப்புலதான் எனக்கு தோணுது. திரும்ப ஒரு நிமிஷம் ஜெர்மனி, நான் ஒரு நிமிஷம் அவனுக்கு பேசுறேன் ஐயா. உணர்ச்சிகள் வருவது புற சூழ்நிலையினால உங்களுடைய நேச்சரை பொறுத்து வருது. ஓகே, திஸ் இஸ் ஃபண்டமெண்டல். நீங்க உங்க நண்பர் உடம்பு சரியில்லை அப்படின் போது உங்களுக்கு வருத்தம் வருகிறது, அது உங்களுக்கு பிடிக்கல. பிடிக்கலன்னா நீங்க வந்து புறத்துல ஒரு ஆக்டிவிட்டி எடுக்கிறீங்க. அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அந்த வருத்தம் வந்து புஷ் பண்ணுது. அந்த வருத்தம் புஷ் பண்றதுனால நீங்க புறத்துல ஒரு ஆக்டிவிட்டி பண்றீங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க. அந்த சந்தோஷமானது வருஷ கணத்துல வச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல வச்சுக்க வேண்டாம். திரும்ப நான் அவர் சொல்றது அவ்வளவுதான். அதை பார்த்துட்டு அடுத்த வேலைக்கு போங்கன்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. சரியா, நன்றி. நன்றி, ஓகே, நன்றி சார். உமா பத்தி ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, இப்போ நம்ம புறச்செயல்கள் மூலமா நம்மளுக்கு ஏற்படுகிற அனுபவங்கள், புறச்செயல்கள் மூலமா நம்மளுக்கு சில அனுபவங்கள் ஏற்படுது. அதாவது உதாரணமா நெருப்புல கை வச்சா சுடுது அப்படின்னு நம்ம கத்துக்கிறோம். அந்த அனுபவத்தின் மூலமா நம்ம கத்துக்கிறோம். அதே மாதிரி அகச்செயல்களுக்கு இப்ப நீங்க சொன்னீங்களே, அகத்துல ஏற்படுற அனுபவங்க மூலமா நம்ம ஏதாவது கத்துக்க முடியுமா? அது மாதிரி எதுவும் இல்லைங்களா? இல்ல, நீங்க வந்து நீங்க புறத்துல வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட அகத்துக்கான புரிஞ்சுக்கிறீங்க. புரிஞ்சுக்கிறோம். நம்ம வந்து ஒரு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறது மனசு வச்சுதான் புரிஞ்சுக்கிறோம். சரிங்க. அந்த சூழ்நிலையை மனம் எப்படி புரிஞ்சுக்குதோ அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம். ஆமாங்க, அதைத்தான் புரிஞ்சுக்கிறோம். ஆனா அதுக்கான செயல் வந்து வெளியேதான் இருக்கு. இந்த அந்த அனுபவத்துக்கு மேல நம்மளுக்கு எதுவும் விளைவுகள் எதுவும் ஏற்படாதுங்களா? இல்ல இல்ல, இப்போ நம்ம வந்து வந்து கடன் வாங்கிட்டு ஏமாத்துக்காருன்னு வச்சுங்களேன். சரிங்க. ஒரு அனுபவம் ஆயிடுச்சு நமக்கு. அவரை பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, இவர் நம்மகிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டாருன்னு நமக்கு தெரியுது. சரிங்க. அடுத்த நம்ம கிட்ட ஒரு உதவி கேட்டு வராரு. சரி. அந்த பழைய அனுபவம் நம்ம ஞாபகத்துக்குறோம். சரி. அந்த பழைய அனுபவத்தை நாம வந்து அடுத்த எச்சரிக்கையா நம்ம செயல்படலாம். செயலுக்கு நம்முடைய அனுபவத்தை பயன்படுத்திக்கலாம். அந்த அனுபவம் பிடிக்கல, இந்த அனுபவம் எனக்கு வரக்கூடாதுன்னு போராடுறதுதான் பிரச்சனை. அதான் அந்த வரக்கூடாதுன்னு போராடல, பட் வந்த அனுபவத்தை ஒரு அனுபவமா அத தாராளமா எடுத்துங்க. தாராளமா அதையும் ஒரு கருத்தா வச்சுக்கிட்டு நம்ம வெளியே செயல்படலாம். நன்றி, தேங்க்யூ. ராஜ் ரேகா அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்க நீங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். புரிதல் சரியான தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கேள்வி கேக்குறேன். இப்போ நீங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப புரிஞ்சுது. இதுக்கு முன்னாடி ஒரு ஐயாவும் கேட்டாங்க,
இந்த மாதிரி எனக்கு உள்ள அனுபவங்களை மாத்துறதுல சரியா தப்பான்னு எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நீங்களும் ஐயாவும் சொல்றது என்னன்னா, அனுபவங்கள் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, அது பாட்டுன்னு வருது அது பாட்டுன்னு போகுது. நம்ம எல்லாருமே நம்மளோட மனசுக்குள்ள இருக்கிற அனுபவத்தினாலதான் ரொம்ப பாதிக்கப்படுறோம் வெளியில ஏற்படுற சூழ்நிலையை விட. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு என் ஃப்ரெண்டு இருக்காங்க, என் ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் தள்ளி இருக்காங்க இந்த லாக்டவுன் சூழ்நிலையில. என்னோட கணவரும் என் குழந்தையும் நீ அங்க போக வேண்டாம்னு சொல்றாங்க, ரைட்? எனக்கு புரியுது, அது வந்து எல்லாரையும் பாதிக்கும்ன்றது புரியுது. இருந்தாலும் பார்க்கலங்கிறது வந்து மனசுல இருக்கிற ஒரு கில்ட். அறிவுக்கு நல்லா தெரியுது இது ஓகே போக வேண்டாம் தவிர்க்கலான்னு, இருந்தாலும் அது வந்து வெளியில வர முடியாததுனால ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு போராட்டம். இல்ல அதுக்கு நான் ஏதோ செயல் செய்யணும்ன்றதுக்காக ஒரு சண்டை போட்டுட்டு போறது, அவங்கள பாக்குறது, அந்த மாதிரி பண்றேன். இப்போ நான் வந்து உள்ள சண்டை போடாம கில்ட் இல்லாம இருக்கணும் அப்படின்னா அது வந்து என்னால இருக்க முடியாது. இருக்கிறது இருக்கட்டும், அது பாட்டு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு தேவையான வேலையை மட்டும் வெளியில செய்யுங்க, ஏன்னா ஒரு போன் பண்றதோ இல்ல, அதுதானே அப்படித்தானே சொல்றீங்க நீங்க? கண்டிப்பா. ஓகே, நீங்க வந்து அந்த உங்களுக்கு ஒரு கில்ட்டே வந்தா கூட அது ஒரு தாட்டா எடுத்துங்க. நம்ம எது சரியோ இந்த சூழ்நிலைக்கு எது எது செஞ்சா சரியோ அதான் செய்யணும். நீங்க வந்து கில்ட்ட கூட தாட்டா எடுத்துங்க, தாட்டா அப்படிதான் வரும். அந்த தாட்டை மாத்தணுங்கிறதோ தாட்டை திங்கிங்கா பண்றதோ தேவையில்லாது. கில்ட்ட வந்து நம்ம வந்து திங்கிங்கா மாத்தவே தேவையில்லை. உங்க நண்பர் உங்க தோழிக்கிட்ட போன் பண்ணி பேசலாம், நீங்க எப்படிமா நல்லா இருக்கியா, ட்ரீட்மெண்ட் கரெக்டா எடுத்தியா, எப்படி இருக்கா என்னன்னு கேட்கலாம். அல்லது அவங்க உடம்பு சரியில்லை அப்படி கேளுங்கள், அவங்களும் நல்லா இருக்கிறவங்களா இருக்காங்க, இல்லையே வெளியே போக முடியாது சூழ்நிலை, ஒரு நலம் விசாரிக்கிறது, ஒரு ஃபார்மாலிட்டிஸா நலம் விசாரிக்கிறது அவங்க தேவையானதை ஒரு என்ன பேசணுமோ பேசலாம் நீங்க தாராளமா. ஆனா மனசு வந்து லைக் தேவையில்லாம எல்லாத்தையும் இப்போ ஐயோ அவங்க தனியா இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது இருக்கு, இப்படி இருக்கும், ஒருவேளை இப்படி ஏதாவது அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா நிறைய வந்துட்டே இருக்கு. அதாவது கண்டினியூஸா நான் ஸ்டாப்பா இருந்துட்டே இருக்கு. அத்தனைய நான் ஒதுக்கி வச்சுட்டு என்னோட வெளி வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா? அது ஒரு விஷயம் என்ன, ஒதுக்கி வச்சுட்டுங்கிறது அந்த வார்த்தையை விட இருந்தா இருந்துட்டு போட்டு மனசுல அப்படி எதுவும் காட்டுறதா சேம் நினைச்சு. நீ ஒதுக்கி வச்சுனா அது அப்புறப்படுத்துறது கிடையாது, இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு வர்றதுதான். எல்லாமே மனசு அப்படிதான் வரும், பட் எது சரி நமக்கு அறிவுக்கு போடுதோ அதை செய்ய வேண்டியதுதான். நன்றி சீனிவாசன். எஸ் உங்களை நான் மீட் பண்ணிருக்கேன். வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்க ஐயா. இப்ப நீங்க அலுவலகத்துல சொன்னீங்க ஒரு மேலதிகாரி வந்து ஏதாவது பேசிட்டாருன்னா திரும்ப வந்து அதை அங்கேயே விட்டுடணும், மறுநாள் நம்ம வீட்டுக்கு வந்து கொண்டு வந்து அதை ஃப்ரீஸ் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னீங்க. இப்போ அதை மாதிரி நம்ம விட்டுடுறோம், ஆனா அதுக்கு அடுத்த நாள் போறப்ப அந்த நினைவுகள் அங்க வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுது இல்லைங்களா? ஆபீஸ்ல அது எங்க ஸ்டோர் ஆகுது சார், நமக்கு எங்க போய் ஸ்டோர் ஆகுது? அது நம்முடைய நம்முடைய அனுபவத்துல உள்ள பதிஞ்சிருது எல்லாமே. ஆமா ஆமா, நேரத்துல நீங்க வீட்டுக்கு வந்து கூட உங்க ஆபீஸ்ல நடந்த ஒரு அனுபவம் வந்து மனசுல வந்தா கூட வந்துட்டு போகும். அது வந்து நீங்க வந்து அது பிடிக்குது பிடிக்கலன்னு போராடுறதுதான் பிரச்சனை, அது அப்புறப்படுத்துறதுக்குறதுதான் பிரச்சனை. அது இருந்தா வந்துட்டு போட்டும், அது அனுபவமா சேவாயிடும். ஆமா, நீ அது எப்படி அது இருக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறோம், நாம அதை நிர்வாகம் பண்ணல. நம்ம மிக மிக முக்கியமா புரிஞ்சுக்கிறது வந்து நம்ம மனசை நம்ம நிர்வாகம் பண்ணல. அது நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, சும்மா இருத்தல் அப்படின்னா அப்புறப்படுத்துவதோ ஏற்றுக்கொள்வதோ அல்ல, எப்படி வேணாலும் இருக்கட்டுன்னு நம்ம நிர்வாகம் பண்ணாம இருக்கிறது. அதுதான் நம்ம வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது, நமக்கு அந்த வேலை இல்லை, இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. அது சம்பந்தமான புறவேலை என்ன, நீ வீட்டுக்கு வந்து கூட நீங்க உங்களுக்கு ப்ரூஃப் ரெடி பண்ணலாம். அந்த பாதி மனசு இருக்கு வச்சிங்களேன், நாளைக்கு மேனேஜர்கிட்ட ஏதோ நம்ம ப்ரூஃப் காட்டணும், என் மேல தப்பு இல்லைங்கிறத எப்படி நம்ம காட்டணும், நம்மளோட என்ன இருக்குங்கிற ப்ரூஃப் ரெடி பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இது எல்லா வேலையும் புறம் சார்ந்ததா இருக்கணும். நம்ம இந்த அனுபவத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க, ஒரு திரும்ப நம்ம வந்து அவங்க பேசுற ஒரு வேகத்தை திரும்பி கொடுக்காம ரொம்ப மென்மையா நம்ம தெரிவிக்கிறோம். இப்ப முதல்ல வந்து வேற மாதிரிதான் இருக்கும்னு வச்சுங்க, வேகமா தான் பேச்சு திருப்பி வேகமா தான் போகும். இப்ப ரொம்ப மென்மையா தெரிவிக்கிறதா இல்ல, அவங்க கிட்ட இருந்து வர்ற வார்த்தைகளும் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு திரும்ப வர்றப்ப அவங்களும் மென்மையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இது ஒரு ரிசல்ட் தெரியுது சார். இப்ப கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வந்து நீங்க வெளியே கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, உள்ள வேலையாக முடிச்சுட்டா நிதானம் வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா நிதானம் வந்துட்டாவே பாத்தீங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது ஒரு ஈஸியா வந்துடும். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம ஒரு பாதை சூப்பரா இருக்கு, தார் ரோடுனா கார்ல போலாம், மண் கார்ல போனா தூக்கி பண்ணா வேற மாதிரி வண்டியில் பைக்ல போலாம், இல்ல முள்ளு பாதையா இருக்குன்னா எப்படி கேர்ஃபுல்லா எப்படி எதிர்கொள்றதுங்கிறது நம்ம நமக்கு தானாவே வந்துடும். ஒருத்தர் உங்க மேல உங்க மேலதிகாரி எப்படி அவர் எதிர்கொண்டா அவர் நம்ம புரிய வைக்க முடியுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒவ்வொன்றுமே நம்ம சொல்லுங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
நீங்க இதயத்துக்கு வந்துட்டீங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது உங்களுக்கு இயல்பாக மனசே ஒரு சொல்லு. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் 4C நம்பர் இருக்கு, உங்களை அன்மேட் பண்ணிருக்கேன், வாங்க. நீங்க வணக்கம் ஐயா, நான் லாவண்யா பேசுறேன். வணக்கம், வணக்கம். எனக்கு ஜென்ரலா ஒரு டவுட், நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. இப்போ வந்து ஒரு ஒரு சிம்பிளான சிச்சுவேஷன் தான், என்னோட பொண்ணை வந்து நான் ஸ்கூலுக்கு கிளப்புறேன் காலையில. அதுல அந்த டைம் இப்போ பின்னாடி துரத்தி துரத்தி ப்ரஷ் பண்ண, குளி, ட்ரெஸ் போடு, ஸ்கூல் கிளம்ப வைக்கிறது, ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் எனக்கு இப்போதைக்கு ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கு. ஏன்னா ரொம்ப சின்ன பொண்ணு, ஸ்கூலுக்கு அது பண்ணுவேன். ஸோ ஆனா அந்த வேலையை முடிச்சதும் எனக்கு வந்து ஒரு எக்ஸாஷன், ஒரு அது வந்து எனக்கு அகற்றல் எல்லாம் ஃபீல் பண்ண முடியல, பட் பிசிக்கலா என்னால ஃபீல் பண்ண முடியுது. கொஞ்சம் ஸ்வெட்டியா இருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்தாதான் அமைதியாவே இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து அந்த நேரத்துல அது செஞ்சுதான் ஆகணும். நான் எதுவும் தப்பும் செய்யல, ஆனா ஃபாஸ்டா செய்யணும். அது அதனால வர்ற படபடப்பா, இல்லனா இதுக்கு இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா? இல்ல, என்னன்னா ஒரு சுமையோட அதை செய்யாதீங்க. அதாவது என்னன்னா, இவ்வளவு வேலை இருக்கே, இப்படி எல்லாம் கஷ்டப்படுறோமே, இவ்வளவு வேலையை ஒருத்தியே பார்க்க வேண்டியதா இருக்குன்னு அது வந்து புலம்புலோட செய்யறதுனால உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள தேவையில்லாம அந்த ஆதங்கம் வந்து வெளிப்படும். இதை செஞ்சுதான் ஆகணும், வில்ஃபுல்லா நீங்களே இது நம்ம கடமை அப்படின்னு வச்சு செய்யுங்க. செஞ்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஒரு டயர்டா இருந்தா கூட ரெஸ்ட் எடுத்து அடுத்த வேலையை பாருங்க. பிடிக்காம ஒரு வேலையை செய்யறதுக்கும் பிடிச்சு செய்யறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் நீங்க சொல்றது. ஆர்வமா கவனிச்சு செய்ய ஆரம்பிச்சுன்னா பிடித்த வேலையா கூட மாறிடும். ஆனா நம்ம எப்பவுமே பிடிச்ச வேலையை செய்ய முடியாது இல்லையா? நம்ம வாழ்க்கையில சிலது பிடிச்சது செய்ய முடியும், சிலது பிடிக்காததும் செய்ய, அதாவது நம்ம கடமைக்கு நம்ம கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும், அந்த மாதிரியும் இருக்கும். கண்டிப்பா, நீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தியாவசியமான வேலையை வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ செஞ்சுதான் ஆகணும். செஞ்சு முடிச்சுட்டு ஓய்வுல உங்களுக்கு பிடித்த வேலையெல்லாம் செய்யுங்க. பாட்டு கேட்கறது உங்களுக்கு பிடிக்குன்னா பாட்டு கேளுங்க, இல்ல ஒரு நடனம் ஆடுறது பிடிக்குன்னா கூட சாங் போட்டு டான்ஸ் கூட ஆடலாம். பிடிச்ச வேலையெல்லாம் நீங்க செய்யுங்க, செய்யுங்க, தப்பு கிடையாது. ஆனா அத்தியாவசியமான நேரத்துல அத்தியாவசியமான வேலையை செஞ்சுருங்க. செஞ்சுட்டு எப்போ ஓய்வு அப்பெல்லாம் பிடித்த வேலையை செய்யுங்க, தப்பு ஒண்ணும் இல்லை. நன்றி. நான் யார் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேளுங்க. தயவுக்கு கேள்விகள் ஏதாவது இருக்குங்களா? சாட்ல ஏதாவது இருக்கான்னு பாக்குறோம். என்னை நான் வெளியில் இருந்து பார்க்க மட்டிலும் நான் நானாக முடியுமா? என் தவறை நான் எப்படி பார்ப்பது? லக்ஷ்மி பத்தி அப்படின்னு. என்னை நான் வெளியில் இருந்து பார்க்க மட்டிலும் நான் நானாக முடியுமா? என் தவறை நான் எப்படி பார்ப்பது உடல்நிலை சரியில்லாம பேஷண்டா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மனநிலை எந்த அளவுக்கு எந்த மாதிரி வச்சிருந்தா அவங்க ஆரோக்கியமா திரும்ப வர முடியும்? அதுக்கு ஒரு டிப்ஸ் ஏதாவது? உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க, ஆமா, மனநிலை எப்படி வச்சுக்கணும் அவங்க? அந்த வந்த நோயை வந்து இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நினைச்சா அவங்க வெளியில வரலாமா, இல்ல அதை நினைக்காம விட்டுட்டா வெளியில வரலாங்களா? இல்ல, என்னன்னா நமக்கு இருக்கிறதுக்கான என்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு தெரியணும். நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது, உடலினுடைய இம்யூனிட்டி கொஞ்சம் இருக்கு, அதுவும் தன்னை வந்து சரிப்படுத்தும். நம்ம இதுக்கு சப்போர்ட்டா என்ன பண்ணணும் மட்டும் பார்த்தா போதும். அதாவது நம்ம நம்மளுடைய உடலுடைய இம்யூனிட்டிக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பண்ணாம அதுக்கு நம்ம எந்த வகையில இசைவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா போதும். அதுக்கான அவங்க மெடிசனோ இல்ல அதுக்கான உணவு முறையோ மாத்தினாங்கன்னா உடலினுடைய இம்யூனிட்டி தானா இம்ப்ரூவ் ஆகும். நான் கேக்குறது இப்ப நம்ம வந்து அவங்க தொடர்பு கொண்டு பேசுறப்ப எந்த மாதிரி விஷயங்கள் அவங்க சொல்லலாம்? அதுதான், ஏன்னா இப்ப வந்து தொடர்பு தொலை தொடர்பு தான் இப்ப விஷயமே அவங்ககிட்ட பரிமாறப்படுது. அதனால அவங்க கிட்ட எந்த மாதிரி நம்ம அட்வைஸ் அவங்க கிட்ட, நீங்க நோய் சார்ந்த விஷயத்த இப்படி எடுத்துங்க அப்படின்னு சொன்னா அவங்க கொஞ்சம் ரெக்கவர் ஆகுது, ஈஸியா இருக்குமா? அந்த மாதிரி ஒரு விஷயம் பேசுங்க. அவங்களுக்கு இந்த கொரோனா காலத்திலேயே வந்து பாதிச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஆமா சார், கரெக்ட். அது வந்துருச்சா இப்படிதான் உங்க பக்கத்துல ஒருத்த வந்து ஆள் போயிட்டான்னு சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. நீங்க வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசுங்க, அதுதான் சரியானது. இது வந்து ஒரு சாதாரண விஷயம்பா,
இது வந்து உங்களுக்கு எதிர்பார்ப்பு நம்ம நல்லா சரி போயிடும், நீ உன தனிமைப்படுத்திக்க, நீ அதுக்கான உணவு முறை எடுத்துக்க, உன் நீ சரி பண்ணிக்க, நீ சீக்கிரம் என்கிட்ட வந்து பேசு, சீக்கிரம் ரிலீவ் ஆகுவ அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தா பேசுங்க. நன்றி தீபிகா லெனின். சார் வணக்கம். இப்ப அனுபவம் அப்படின்றது வந்து புற செயலால நம்மளுக்கு வந்து நம்ம ஏற்படுறது அனுபவம். அத நான் என்னுடைய அறிவை கொண்டு அனுபவத்தை மாற்ற முடியுமா? முடியாதுன்னு சொல்றேன். இப்ப காலையில வந்து நம்ம விளைவு அப்படின்ற ஒரு டேர்ம் பார்த்தோம், அது வந்து அறிவை கொண்டு நம்ம சரி தவறு அப்படின்றத பிரிச்சு அதை நம்ம விளைவை மாற்றலாம். அந்த மாதிரி நம்ம நம்மளுக்கு ஏற்படுற அனுபவத்தை மாத்த முடியாதா? அதாவது புறத்திலும் நிகழ்வு, அந்த நிகழ்வுனால அகத்துல ஒரு அனுபவம் ஏற்படுது. நம்ம எப்பயுமே அகத்துல ஏற்படுறத மாத்தவே முடியாது, அது வந்து நம்ம இயல்புக்கு தகுந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு, வெளிப்பட்டுகிட்டே இருக்கு. நமக்கு இருக்கிற வாய்ப்பு எல்லாம் வந்து புறச்செயல நிர்வாகம் பண்றதுதான். இல்ல உங்க தீபிகா உங்க நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ஜென்ரலா இருக்கிறது கன்ஃபியூஸ் ஆகுது. அவர் ஒரு ஸ்டேட்ல சொல்றாரு, நீங்க ஒரு ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. தீபிகா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்க ப்ளீஸ். அனுபவம் அப்படின்னா இப்ப நீங்க சொன்ன ஆபீஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. இப்ப நம்ம ஒரு ஒரு செயல் நடக்குது ஆபீஸ்ல, அதனால நமக்கு ஹையர் அபிஷியல்கிட்ட திட்டுறாரு நம்மள அப்படின்றப்போ, திட்டுறது நம்ம திட்டு வாங்குறது அப்படின்றது நம்மளுக்கு ஒரு அனுபவமா வருதுன்னு சார். அப்ப நம்ம அறிவை கொண்டு நம்ம அங்க நம்ம புறச்செயல நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த அனுபவத்தை மாத்தலாம் இல்லையா? அததான் கேக்குறேன். புறச்செயல் மூலமா அனுபவத்தை மாத்துங்க. நமக்கு செயல் அனுபவம், நீங்க புறச்செயல சரி பண்ணுங்க, அனுபவம் தன்னால மாறிக்கும். நீ அத அனுபவத்தை மாறுதா நீங்க திரும்ப திரும்ப பாத்துட்டு இருக்க அவசியம் இல்ல. நீங்க புறச்செயல கரெக்டா பண்ணுங்க, அது எப்படி ஹேண்டில் பண்ணும் ஹேண்டில் பண்ணுங்க. உள்ள மாறுறது தன்னால நடக்கும், அது நம்ம கையில இல்ல, அது இறைவன் கையில இருக்கு, இயற்கை கையில இருக்கு, அது தன்னால மாறிக்கும். தேங்க்யூ. கை தூக்கி இருக்கீங்க. ஹலோ பேசுங்க, கேக்குதுங்களா? வணக்கம் ஐயா, நான் லட்சுமி. இப்ப அதான் ஏற்கனவே நான் அந்த காட்ட கேட்டிருந்த மாதிரி, நான் நானாக அறிவது எப்படி? அதான் என்னுடைய கேள்வி. அதாவது நான் வந்து என்னையே நான் வெளியே இருந்து நான் பார்க்கணும், என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய செயல்பாடுகள் தவறு சரியா என்பதை நானே பார்க்கணும். இப்ப அந்த நான் என்னை அறிவதுதானே அறிவுறுத்தீங்க. இப்ப வெளிச்செயல்கள நான் செய்த தவறுகளையே தவறு எது சரி எது என்பதை அந்த ஆராய்ந்து பார்ப்பதற்கு எதை எந்த டூரை கரெக்டா வச்சு யூஸ் பண்ணி அதை பார்க்க அறிவுதாங்க. உங்க அறிவுக்கு தெரியும், தர்ம நியாயம் வச்சிருப்பீங்கல்ல. ஆமா, எது சரி எது தப்புங்கிறது அறிவு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க தவறானதை செய்யாதீங்க. எது சரியோ எது தர்மமோ எது நியாயமோ அத செய்யுங்க. உங்க அறிவுக்கே தெரியுமே அது. ஆமா, அறிவால தெரிய வருது. சரி, அறியால தெரிய வரும் பொழுது கிட்ட போகும் பொழுது அங்க எதிராளியுடைய பலம் வந்து கொஞ்சம் கூட இருக்கு. என்ன வந்து ஒரு ஆள் வந்து ஏமாத்திட்டாரு ஃபுல்லா, அவரை வந்து நான் அணுக முடியல. எனக்கு அறிவால தெரியுது இவரை ஏமாத்துறனால நம்ம போய் ஏதாவது செஞ்சாதான் நம்ம வாங்க முடியும்னு. ஆனா பெரிய பலசாலியா இருக்கலாம், ஆனா என்ன நிறைய ஏமாத்தி நிறைய ஏமாத்திட்டா அவனை ஒன்னும் பண்ண முடியல அறிவால. நானும் என்னுடைய அறிவால எல்லாத்துலயும் யோசனை பண்றேன், அப்படி எப்படி பண்ண. இதே ஒரு ரிவ்யூ மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கேன் மனசுல. இன்னொரு விஷயம் சேர்த்துங்க, உங்களுக்கும் ஆபத்து வாய்ப்பு இருக்கு. அதுல எது சாத்தியம்,
எப்படி அணுகுனா நம்ம அவரை காப்பாற்ற முடியும், இல்ல வேற விரும்பி கேட்கலாமா அப்படின்னு சாத்தியமானதே சிந்தனை பண்ணுங்க. இந்த தர்ம வேயத்தை கூட சாத்தியமானதே சேர்த்துக்குங்க. பகிர்ந்துக்குங்க. புதியது ஒரு உலகம் படைப்புன்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க, அதை வந்து உடனடியா சாத்தியப்படுத்த முடியுமானோ தெரியாது. ஆனா வந்து நல்ல மனிதர்கள் நல்ல சிந்தனையாளர்கள் சிந்தனை பண்ண ஆரம்பிச்சாங்க வச்சுக்கீங்க, கூடிய செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி சாத்தியம் நம்ம பார்க்கணும். நன்றி. ஓகே நன்றி. நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் ஐயா. ஆமா, இப்போ வந்து 15 மினிட்ஸ் கேப் எடுத்துக்கலாம். இப்போ 6:05 6:20 ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே 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 6:20 ஜாயின் பண்ணிடலாம். ஸோ எல்லாரும் 6:20 வந்துருங்க. ஓகேங்க, அனைவருக்கும் மகிழ்ச்சி, நன்றி.